ஹாஷன்ஸ் வெல்கம் டு கிரேட் டாக்ஸ். 2020 ரிலீஸ் ஆன நோமேட்லேண்ட் படத்தோட கதை தான் இப்போ கம்ப்யூட்டர் நரேட் பண்ண போகிறேன். 2021 ஆஸ்கர் அவார்ட்ஸில் 6 கேட்டகரிக்கு இந்த படம் நாமினேட் ஆயிருக்கு. குறிப்பாக பெஸ்ட் மோஷன் பிக்சர் அந்த அவார்ட் கேட்டகரிக்கும் இந்த படம் நாமினேட் ஆயிருக்கு. நிறைய கிரிட்டிக் இந்த படம் தான் பெஸ்ட் பிக்சருக்கான ஆஸ்கர் அவார்டு வாங்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நானும் இந்த படத்தை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டு மூணு சீக்வன்ஸ்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்து கண் கலங்குற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆச்சு. அமேசான் கம்பெனியை காமிக்கும் போது மட்டும் என் லைஃப்பில் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் எப்பவும் என் மனசில் பாரமாக இருக்கும். அந்த அமேசான் கம்பெனி காமிச்சுன்னு எனக்கு அந்த ஞாபகம் போயிடுச்சு. அதுவும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு கதையை நான் எழுதியிருந்தேன், ஒரு ஸ்கிரிப்ட், அது படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த நோமேட்லேண்ட் பட கதை நரேஷன் அப்போவே அந்த சில சீக்வன்ஸ் இது ரிலேட்டடாக என் மனசில் என்ன நான் பாரமாக சுமந்துட்டுருக்கேன் அந்த விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்காகவாவது நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நோமேட்லேண்ட் படத்தை பாருங்கள். புரியலனா இல்லை தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட்டாக தேவைனா மட்டும் கண்டினியூ பண்ணி பாருங்கள். பட் என் லைஃப்பில் நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை அமேசான் கம்பெனி நான் ப்ளேம் பண்ண போகிறதில்ல, பட் அது சார்ந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது நான் வந்து ஜஸ்ட்டு அந்த கதையோடு நான் ஒன்றி சொல்லிட்டு போயிடுறேன், சரிங்களா? பட் நோமேட்லேண்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைலி ஓவர் ரேட்டட்னு தான் சொல்லுவேன். இந்த படம் நல்ல படம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இதுதான் பெஸ்ட்டு இந்த ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நல்ல படங்கள் இதையும் தாண்டி வந்திருக்கு. இந்த படம் என்கேஜிங்காகலாம் இருக்காது, நிறைய இடத்துல போரிங்காக ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும். டைலாக்ஸில் ஒரு பெரிய பவரெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அது எதுவுமே பவர்ஃபுல்லாக வந்து அவங்க போர்ட்ரே பண்ணல. எந்த கேரக்டர்ஸ்க்கும் முதலும் முடிவும் இல்லாத மாதிரி தான் அந்த கதை போயிட்டுருக்கும். நோமேட்னாவே நாடோடி, ஸோ ஒரு பிளேஸில் அவங்க ஸ்டிக்காக இருக்க மாட்டாங்க, இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி அங்கங்கே போகக்கூடிய இடத்துல அவங்களுக்குள்ளே இருக்கிற பழக்கம், அது நடக்கிற விஷயங்கள், அது சார்ந்து போகக்கூடிய விஷயங்கள், ஸோ ரொம்ப கனெக்டடாக நம்ம ஃபீல் பண்ணலனா கூட அதுவே இந்த படத்துக்கு ஸ்ட்ரென்த்தும் சொல்லலாம். ஸோ ஒரு நாடோடி படம் ஒரு டாக்குமெண்ட்ரி சாயலும் இல்லாமல் ஒரு ரொம்ப சினிமாட்டிக்கும் இல்லாமல் அழகாக அதை வந்து கொண்டு போயிருக்காங்க, அது ப்ளஸ்ன்னு சொல்லலாம். பட் அந்த அதர் ஹேண்ட் நம்ம வந்து பார்க்கும்போதுனா எங்கேயும் வந்து நம்ம ரொம்ப கனெக்டடாக அப்படியே வந்து பார்க்குற மாதிரி இருக்காது. முடியும் போது ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு நல்ல படம் பார்த்துன்ற உணர்வு கிடைக்குமே தவிர, இந்த படம் பெஸ்ட் பிக்சருக்கு அவார்டு வாங்கிச்சுன்னா டெஃபினட்டாக வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஆச்சரியம் தான். பட் இன்னொரு கேட்டகரிக்கு இந்த படம் அவார்டு வாங்கிச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கேட்டகரி, இந்த படத்தில் நடித்த லீட் ரோல் நடித்த அந்த கேரக்டர் அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே வாழ்ந்துருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களை ஃபாலோ பண்ண முடியும், நம்மளால் அவங்க எந்த அளவுக்கு அந்த கேரக்டரவே ஒன்றிருக்காங்க அப்படின்னு வந்து உணர முடியும். நான் சில விஷயங்கள் சொல்லும் போது அது நெருடலாக கூட இருக்கலாம், இந்த விஷயம்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. பட் உலக சினிமா பார்க்குறவங்க கிட்ட தான் நான் பேசுறதுனால நான் இந்த விஷயத்த சொல்கிறது ஒன்றும் எனக்கு தப்பாக தெரியல. ஏன்னா அந்த லீட் ரோல் கேரக்டருக்காக பார்த்தீங்களா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க, அவங்களுக்கு வேலையும் இருக்காது, அவங்க ஒர்க் பண்ண கம்பெனி வந்து இழுத்து மூடியிருப்பாங்க. உடனே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நோமேடாக மாறியிருப்பாங்க, அதாவது நாடோடியாக மாறியிருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு வேன் இருக்கும், அந்த வேனை ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது அதுக்குள்ளேயே சமையலெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை, படுத்து தூங்குற மாதிரி, ஒரு ஷெல்ஃபெல்லாம் வச்சு புக்ஸ் வைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு வீடு மாதிரி செட்டப் வந்து அந்த வேனை க்ரியேட் பண்ணிடுவாங்க. அப்படியே வேனில் போயிட்டுருக்கும்போது வின்டர் சீசன், அது அந்த பனிக்காலத்தில் யூரின் கண்டிப்பாக வரும், அப்போது வெட்ட வெளியில் தான் அவங்க போகிற மாதிரி இருக்கும். அப்படியே வேனை ஓரமாக நிறுத்திட்டு வெளியில் போய் உச்சா யூரின் போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்ம வெளியில் யூரின் பண்ணும்போது நம்ம போகிறதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம், சுற்றி யாரும் நம்மளும் பார்த்துருவாங்களா அப்படின்னு அந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம பார்வை இருக்கும். அதுவும் நம்ம வண்டியில் எதுனா வந்தோம், இன்ஃபேக்ட் நம்ம பைக்கில் வந்தால் கூட ரோட் ஓரமாக நிறுத்துனா பைக்கே பார்த்துட்ருப்போம். எவனோ இன்னொருத்த பின்னாடி வந்து நம்ம பைக் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஹார்ன் அடிப்பானா, இல்லை வந்து சாவி அதிலே விட்டு வந்தால் அவன் ஏன்னா வண்டியை ஆட்டையை போட்டுருவாங்க. இந்த இம்பார்ட்டண்டான சுச்சுவேஷனில் ஆத்திரத்தில் அடக்கலாம், மூத்திரத்தை அடக்க முடியாது, நம்ம ஓடி போய் அதை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே தான், அங்கே ஒரு கண்ணு இங்கே எவனா பார்த்துறேன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி ஒரு பதட்டத்தோடு தான் இவங்க வந்திருப்பாங்க அந்த சீக்வன்ஸில். போக போக இப்போ நம்மளாக இருந்தால் கூட சரி, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ரொம்ப சைல்டிஷாக இருக்கும், மற்றவங்ககிட்ட ரொம்ப ப்ரொஃபஷனலாக நடந்துப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு அவங்க லைஃப்பில் ஒரு பார்ட் இருக்கும், வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கேரக்டர் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அவங்க குழந்தைத்தனத்தை வெளிக்காட்டுவாங்க. ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும், இவங்களுடைய அந்த ரீக்ரியேட்டட் வேன் இருக்குது பார்த்தீங்களா, அது வேன் மாதிரியே பஸ் இருக்கும், ஒரு பெரிய பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் அவங்க வந்து பார்ப்பாங்க. நம்ம வேனில் சில செட்டப்பெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்குமே, இந்த பஸ்ஸில் எந்த மாதிரிலாம் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி, இல்லை வந்து படுக்கு தூங்குறதுக்கு, இல்லை கிச்சனெல்லாம் எந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உள்ளே போய் பார்ப்பாங்க. ஹீரோயினும் சரி மற்ற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்களுக்கெல்லாம் 60 வயசு மேலே தான் இருக்கும். போய் இவங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, லீட் ரோலில் இருக்கிறவங்க டிரைவர் சீட்டில் உட்காந்துருப்பாங்க, ஸ்டேரிங்கை பிடிச்சி அப்படியே வந்து திருப்பிட்டு இருப்பாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட போகிறதில்ல, ஆனால் இவங்க தான் அந்த வண்டிக்கு ஓனர்ன்ற மாதிரி அவங்க வந்து விளையாட்டு காமிச்சிட்ருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏய் இப்போ நம்ம வண்டி எங்கே போகுது, ஹவாய் ஓட்டு ஹவாய் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. ஹவாய்க்கு எங்கே வண்டியே ஸ்டார்ட் பண்ணலங்கிறது ஓட்டவும் போகிறதில்ல, சும்மா இவங்க வந்து சொல்கிறாங்களா வண்டி அங்கே ஓட்டு அப்படின்ட்டு. இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இங்கேருந்து போனால் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து தண்ணியெல்லாம் வந்துடும், வண்டி அங்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய வண்டியை பார்க் பண்ண கூட வேறு எங்கேயும் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, வண்டி ஓட்டிட்டு ஆக்டிங் கொடுத்துட்ருக்கோங்க, இது ஒரு மேஜிக்கல் பஸ்ஸு, இது எங்கே வேணாலும் போகும், ஹவாய் கூட போகும், நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட தேவை, நான் கூப்பிட்டு போகிறேன், கிங் கிங் ஜி ஜி அப்படின்னு சொல்லி வாயே வண்டி ஓட்டுற மாதிரி அந்த குறும்புத்தனத்தெல்லாம் காப்பாங்க. சில இடத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஆச்சரியப்படுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம்.
வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லி மனசுல இருந்து அப்படியே பழகிற மாதிரி ஒரு பெண்மையும் அதுல இருந்து வெளியில வரும். சில இடத்துல கோவப்படுவாங்க, ஒரு ஒரு சில விஷயம் உங்களுக்கு நியாயமா பண்ணலாம் கோவப்படுவாங்க, இயற்கையோடவே வாழ பழகுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா யாருமே அவங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நாடோடி ஆவாங்க. சிலருக்கு வந்து வெவ்வேறு சூழ்நிலையில் நாடோடி ஆகியிருப்பாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை தேவையில்லை நம்ம தனியாக போயிடலான்னு வந்தவங்க இருப்பாங்க. சிலர் கட்டாயத்தினால அவங்களுக்கு ஒர்க் எதுவும் இருக்காது, அவங்க ஹஸ்பண்டோ இல்லை வந்து ஒய்ஃபோ யாராக இருந்திருப்பாங்க, அவங்க தனிமை தேடி தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு ஆட்களுக்கு வேறு வேறு காரணம் இருக்கும். ஆனால் நாடோடிகளாக திரியிறவங்க இருக்காங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே சில விஷயங்களை வந்து சுமந்துட்டே போவாங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் சுமந்துட்டு போகிறோமோ அதை கழிவில்லைன்னு சொல்லுவாங்க. அது இந்த படத்தோட கருத்தாகவும் இருக்கும். நம்ம எந்த இடத்து சூஸ் பண்ணுறோமோ அதையே நம்ம வீடாக வந்து நினச்சிப்போம், அங்கே தான் வாழணும், அதையே தேடி போகணும்னு தான் நினைப்போம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இந்த ஹீரோயினை வந்து சுமந்துட்டு போவாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் யாரையும் வந்து பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப கனெக்டடாக இருக்க மாட்டாங்க. பட் இயற்கையோடு ஒன்றி வாழ்வாங்க, இயற்கையோடு பேசுவாங்க, இயற்கையோட பிரம்மாண்டத்தை ரசிப்பாங்க. பெரிய மரம்லாம் இருந்தால் அதோடைய பிரம்மாண்டம் எவ்வளோ அகலமாக இருக்குது, அந்த மரமே சாஞ்சாலும் வருத்தப்படுவாங்க. அப்புறம் தண்ணியில் வந்து தனியாக இருக்காங்கன்னா அந்த தண்ணியில் படுத்துட்டு இருக்கும்போது யாருமே பார்க்கலன்னு போது ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு தான் வந்து படுப்பாங்க நிர்வாணமாக அது படுத்துட்டு இருக்கிறது. மலை உச்சியில் போய் இவங்க பேரே வந்து சத்தம் போட்டு சொல்கிறது, அந்த எக்கோ சத்தத்தில் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும்ல, அதெல்லாம் கேட்டு ரசிக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இவங்க வந்து செம்மையாக நடிப்பில் பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்களுடைய கிராஃபே பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்க தான் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தது இந்த பொம்மை, இந்த லேடி தான். ஸோ அந்த அந்த பெண்மை அவங்களுடைய எல்லா உணர்வுகளையும் வந்து காமிக்கிறது, கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து காமிச்சு அழகாக ட்ராவலில் வந்து போய். ஸோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம நோமேடாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபைனல் குட் பையே சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து உங்களை பார்க்குறேன், நான் போயிட்டு வரேன், கிளம்பு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஒரே இடத்துல இருக்கிறவங்க வேணால் அப்படி சொல்லிக்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டேன், இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. போகிற வழியில் வழியில் எங்கன்னா வந்து பார்ப்போம் அப்படின்னு தான் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் இவங்களுடைய அந்த பாய் சொல்கிற விதமே. போகிற வழியில் சியூ அந்த ரோடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்க்கலாம், இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து பார்க்கலாம், எங்கன்னா ஒரு இடத்துல மறுபடியும் கூட வந்து மீட் பண்ணிக்கலாம், ஏன் செத்ததுக்கப்புறம் கூட வேறு ஒரு திசையில் கூட நம்ம அங்கேயும் வந்து சுற்றிட்டு தான் இருக்க போகிறோம், அங்கேயும் நம்ம மீட் பண்ண தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கடைசி பிரசங்கம் அந்த மாதிரி தான் அந்த படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு. ஸோ ஆக்டிங்க்கு அவார்டு வந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். வேறு பெஸ்ட் மோஷன் பிக்சர் அவார்டு வாங்கிச்சுன்னா இது வந்து ஓவர் ரேட்டட்னு ஃபீல் பண்ணுவோம். பட் எப்படி வரப்போகுதுன்னு தெரில, அது வந்து இந்த இந்த மந்த் எண்ட்லேயே நமக்கு வந்து தெரிய வரும். இப்போ படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம், வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபெர்ன் அப்படின்றவங்க தான் அந்த படத்தோட கதாநாயகி. அவங்களுக்கு 50-55 வயசெல்லாம் தாண்ட மாதிரி தான் இருக்கும், அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. இவங்க ஒர்க் பண்ண கம்பெனி யூஎஸ் ஜிப்சம்ன்ற கம்பெனி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஷீட் ராக் வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த செவுத்துலலாம் ஓட்டுறது, அதுக்கப்புறம் ரூஃப் எல்லாம் போகிறது, அதான் ஷீட் ராக். அதனுடைய டிமாண்ட் போனதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த யூஎஸ் ஜிப்சம் கம்பெனியை வந்து இழுத்து மூடிடுவாங்க. ஸோ வாங்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னு போது அது வந்து இழுத்து, அதுவும் 2011 நடக்கிற கதை அது. இப்போ நம்ம 2021 இருக்கும், கதை நடக்கிற காலம் பார்த்தீங்கன்னா 2011. அப்போ அந்த யூஎஸ் ஜிப்சம் கம்பெனி அது இருக்கிற இடம் வந்து பார்த்தா எம்பையர்னு சொல்லுவாங்க. எம்பையர்ன்றது ஒரு கம்பெனி டவுனு. இப்போ நம்ம ஷிப்கார்டெல்லாம் இருக்கலாம், எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்குது. அந்த எம்பையரில் இருக்கிற யூஎஸ் ஜிப்சமில் தான் வந்து நிறைய ஆட்கள் வந்து வேலை செஞ்சாங்க. நிவேடான்ற பிளேஸில் 750 ஆட்களுக்கு மேலே அங்கே தங்கி ஒர்க்கர்ஸ் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இது எதுவுமே இல்லை, ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து போஸ்டலில் எதுவும் ஆப்ரேட் ஆகாது. இப்போ நம்ம ஊருக்கு கூட எதுனா லெட்டர் அனுப்புகிறோன்னா பின்கோடெல்லாம் போட்டு அனுப்புவாங்கல்ல, அங்கே வந்து ஜிப் கோடு அமெரிக்காவில் அது எல்லாத்தையும் முடக்கி வச்சுருப்பாங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங். 2011 இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஹீரோயினா ஃபெர்ன் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வேறு இறந்துருப்பாரு, அதனால அவங்களுடைய உடைமைகளெல்லாம் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கும், வேர் ஹவுஸ் மாதிரி, எல்லாம் வந்து ஷட்டரெல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு தேவையான திங்ஸை மட்டும் இவங்களுடைய வேனில் வச்சுப்பாங்க. இவங்க ஒரு வேன் வேறு இருக்கிற காசை போட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த வேனை வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக இருக்கிற வேனை ரீக்ரியேட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிப்பாங்க. வீடு மாதிரி ஷெல்ஃப் ஹோல் வந்து குளிக்கிற வசதி, இல்லை டாய்லெட் போகிற வசதி, உள்ளுக்குள்ளே வந்து படுத்து தூங்குற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும், சமைக்கிறதுக்கு வந்து எல்லா வசதிகளும் வந்து பண்ணி வச்சுனா ரீக்ரியேட்டட் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேனை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுடைய மற்ற ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரூம்குள்ளே போட்டுட்டு ஒருத்தர்கிட்ட கடன் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தேவையான காசு இருந்தாங்க பிடிங்க அப்படின்னு வந்து கொடுத்துட்டு போக பார்ப்பாங்க. அவர் வந்து கட்டி பிடிப்பார், அந்த மனுஷன் காசு வாங்குவார், நீ பத்திரமா பார்த்துக்கோமா, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்னு சொல்லுவார். அதுவும் இவங்க சில திங்ஸ் எடுத்து அவங்க வேன்குள்ளே வச்சுக்கிறாங்களே, அதில் ஒரு திங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு, அந்த பீங்கான்லாம் இருக்கும் செராமிக் பிளேட். இவங்க அப்பா இவங்க கிராஜுவேஷன் ஹைஸ்கூல் கிராஜுவேஷன் முடிஞ்சப்போ அது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. லிமிட்டடான பிளேட்ஸ் தான் அவங்ககிட்ட வந்திருக்கு. அந்த பிளேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இலை உதிர் காலத்தில் உதிர்ந்து போன அந்த இலைகள் அந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரொம்ப சேஃபாக அவங்க அப்பா கொடுத்தது அப்படின்னு சொல்லி வேனில் வச்சுட்டு வேன் எடுத்துகிட்டு போவாங்க. அது வின்டர் சீசனு, அதுவும் கிறிஸ்மஸ் வர டைம். அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலேயும் வின்டர் சீசனில் தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியா தவிர. ஆஸ்திரேலியாவில் தான் கிறிஸ்மஸ் அப்போது சம்மர் சீசனு, இந்த டிசம்பர் ஜான்வரியிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்கும். அப்போ தான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் அங்கெல்லாம் வந்து டூரே போடுவாங்க, வெயிலாக இருக்கும். மற்ற நம்ம நாடு இந்தியா உட்பட பார்த்திங்கன்னா எல்லாம் பனிக்காலமாக தான் இருக்கும் அந்த டிசம்பர் டைமெல்லாம் வந்து.
ஸோ அதே மாதிரி தான் அமெரிக்காவில் செம பனிப்பொழிவாக இருக்கும். இவங்க காரில் போகும்போதே அந்த வேனில் போகும்போதே பாட்டு பாட்டு தான் போவாங்க, ஜீசஸ் பாட்டு. ஜீசஸ் வந்து ஒரு குழந்தையா மேரியோட மடியில் இருந்தார், ஷெப்பர்டு அந்த ஆடு மேய்க்கிறவங்களெல்லாம் அவங்களை சூழ்ந்துருந்தாங்க அப்படின்னு பாட்டு பாட்டிருப்பாங்க. யூரியன் அர்ஜென்ட்டாக வரும், வெளியில் போய் அவங்க வெட்ட வெளியில் யூரியன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கவனம்லாம் யாருனா பார்த்துட்டு போகிறாங்க, இல்லை வண்டியை வந்து யாருனா எதுனா ஆக போகுது அப்படின்னு சொல்லி அதே தரங்கும். அப்புறம் யூரியன் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிட்டு வேன் எடுத்துகிட்டு அந்த எங்கே போவாங்கன்னா டெசர்ட் ரோஸ் ஆர்வி பார்க் அப்படின்னு போவாங்க. அந்த ஆர்வின்னா ரீக்ரியேஷன் வெஹிக்கல், ரீக்ரியேஷன் கிரியேட்டட் வெஹிக்கல். அந்த வெஹிக்கிள்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து பேசுவாங்க. அங்கெல்லாம் வண்டி ஓட்டினா ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியிருக்கணும், நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கும்போது அது செக் பண்ண அவங்க பேர் எதுவும் இல்லையே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போன்னு இப்போ ஹீரோயின் ஃபெர்ன் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க அமேசானில் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டரில். ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போது இந்த ரீக்ரியேஷன் வெஹிக்கிள்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். இன்ஃபேக்ட் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கம்பெனியில் இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ அமேசான் ப்ரைம் நம்ம சினிமாவில் கூட என்டர் ஆகிட்டாங்க, அந்த அமேசான் கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனி. அவங்கக்கிட்ட நம்ம எதனா ஒரு ப்ராடக்ட் வேணும்னா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம், ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேர் ஹவுஸில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ வர்றப்போ இன்பவுண்டு உள்ளே வர்றது, அதுக்கப்புறம் வந்து வெளியில் அனுப்புறதும் வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம கொடுத்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி. அது ஒர்க்கர்ஸ் தான் வந்து பாக்ஸில் போட்டு சீல் பண்ணி எல்லாத்தையும் வந்து அனுப்புவாங்க. இது 3 மாதம் தான் வந்து ஆக்டிவாக நடக்கும் அது எல்லா கண்ட்ரிலும். மேக்ஸிமம் வந்து இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னால ஒரு கதை கூட நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் இந்த நவம்பர் டிசம்பர் ஜான்வரியில் தான் வந்து ஃபெஸ்டிவல் டைம், கிறிஸ்மஸு நியூ இயர் தான். அந்த டைமில் அதிகமான ஆட்கள் வேலைக்கு தேவைப்படுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு வேலை செய்ய தான் ஃபெர்ன் இங்கே வந்திருக்காங்க அமேசானில். அதுவும் இவங்களுடைய ரீக்ரியேட்டட் அந்த வெஹிக்கிள் இருக்குல்ல, அது வந்து டெலிவரிக்கும் சரி மற்ற விஷயங்களுக்கும் வந்து அமேசானுக்கு தேவைப்படும். அப்படியேப்பட்ட ஆட்கள், அதுவும் அகதி மாதிரி இங்கே வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி நல்லா கொடுக்க போகிற ஆட்களுக்கு அந்த செலவெல்லாம் கம்பெனியை வந்து பார்த்துக்கும். அவங்க ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை பார்த்து இந்த ரிசப்ஷன்ஸ் ஆமாம் உங்களுக்கு இடம் இருக்குது நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது இவங்க அந்த வேனை வந்து பார்க் பண்ணிப்பாங்க. அடுத்த நாள் இவங்க வந்து கம்பெனிக்குள்ளே போவாங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட இருக்க அமேசான் அந்த வேர்ஹவுஸ் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் அந்த இடங்களில் அங்கேயும் வந்து 3 மாதமாக எஃபெக்டிவான ஒர்க்கெல்லாம் இருக்கும். எந்தெந்த மந்த்னால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இங்கே நம்ம இந்தியாவை பொறுத்திருக்கும், அதுவும் மிட் ஆஃப் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் முடிஞ்சு ஜான்வரியில் அந்த மிட் வரைக்கும் அந்த 3 மாதம் கரெக்டாக. ஸோ அப்போ தான் ஆக்டிவாக வந்து சேல்ஸ் நடக்கும். ஏன்னா அது அக்டோபர் மந்தில் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அந்த பூஜா ஹாலிடேஸ் வரும், 9 நாட்கள். ஸோ நவராத்திரின்னு சொல்லுவாங்களே அது மொத்தமே அப்படியே வந்து. அப்புறம் அந்த நவம்பர் அந்த டைம்லலாம் வந்து தீபாவளி அப்படின்னு வரும், டிசம்பரில் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் அந்த ஜான்வரி அந்த மிட்டு, அதுக்கப்புறம் வந்து சேல்ஸே இருக்காது அமேசானில் எவனும் பெருசாலாம் புக் பண்ண மாட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக அந்த 3 மாதமே 1 வருஷத்துக்கு தேவையான எல்லா சேல்ஸும் வந்து நடந்துடும். ஜான்வரி பிப்ரவரியிலனா ஃபெஸ்டிவல் இருக்குது, எவன் பெருசாக ஆர்டர் பண்ண போகிறோம், அது சாதாரண தான். கம்மியான ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிக்கலாம். பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து சும்மா தான் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக என் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, அந்த மாதிரி பிளேஸில் நான் இருக்கும்பொழுது ஒரு ஒரு டெசிக்னேஷனில் நான் வந்து இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் இப்போது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தாலும் கான்ட்ராக்டர்ஸ் வந்து உள்ளே வச்சுப்பாங்க. எல்லா ஒர்க்கர்ஸையும் வந்து கம்பெனிலாம் உடனே எடுத்து பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து ஸ்கில்டு அன்ஸ்கில்டுன்ற மாதிரி பெரிய லெவல் ஜாப்க்கெல்லாம் வந்து கிடையாது. இப்போ நார்மலாக இருக்கக்கூடியது இப்படி பேக்கிங்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் வச்சுப்பாங்க. 3 மாதம் தான் போது உடனே வேலையை விட்டு தூக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க கம்பெனி. நிறைய பேர் வந்து கொஷின் பண்ணுவாங்க, யூனியனெல்லாம் க்ரியேட் பண்ணி எங்களையும் தூக்குனீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பட் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பொறுப்பு கொடுத்துருவாங்க. பிடிச்சா கான்ட்ராக்டர் வச்சுப்பாங்களே, தூக்குனா கான்ட்ராக்டர் ஆச்சு அந்த ஒர்க்கர்ஸ் ஆச்சு அவங்களோட முடிஞ்சதுன்ற மாதிரி கம்பெனி சேஃபாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணுவாங்க. அண்ட் அமேசான் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கும் நல்ல ஒரு கமிஷன் வந்து கொடுப்பாங்க, மற்ற கம்பெனியை தாண்டி நல்ல பெர்சன்டேஜில் கொடுப்பாங்க. ஒருத்தர் வந்து 1 மாதம் வந்து 10,000 ரூபா அவங்களுக்கு சேலரி போதுன்னா அதில் 20% கிட்ட வந்து அமேசானில் வந்து கமிஷன் கொடுப்பாங்க அந்த கான்ட்ராக்ட். 8,000 ரூபா அந்த மாதிரி தான் இவங்க வந்து அங்கே காசே வந்து கொடுப்பாங்க. இஎஸ்ஐபிஎஃப் எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க, கம்பெனி கரெக்டாக தான் இருக்கும். பட் கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அது ப்ராப்பராக கன்வே பண்ண மாட்டாங்க வேலை வேலைக்கு சேர்க்குறவங்க கிட்ட. உங்களுக்கு 3 மாதம் தான் வேலைங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னால் யாரா வேலைக்கு வந்து சேருவாங்களா? யாரும் சேர மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க வாங்க சேருங்க அமேசானில் வேலை, அமேசானில் வேலைன்னு சேர்த்து விட்ருவாங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் 1.5 மாதம் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்குள்ளே ஒர்க்கர்ஸ்க்குள்ளே பேசினதுக்கப்புறம் தெரிய வந்துடும், ஓ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து ஒருத்தரத்தராக வந்து தூக்க போகிறாங்களா அப்படின்ட்டு. 3 மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேர் தேவைப்படாதுல, கொஞ்சம் பேர் மட்டும் செலக்டிவாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன போஸ்டிங் மாதிரி, அவங்களும் வந்து இன்னும் பர்மனெண்ட் ஆகிருக்க மாட்டாங்க அப்படி தான் வச்சுப்பாங்க. அதுவும் கான்ட்ராக்டர்ஸ் பஸ்ஸு விட்டு அவங்களெல்லாம் வர வைக்கிறது, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது கம்பெனியில். எனக்கு என்ன ஒன்றுனா அந்த 1.5 மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிச்சு இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டு. என்ன சொல்லி என் அண்ணான் கூப்பிடுச்சு, அண்ணா நான் டீச்சர்னா, இந்த பொண்ணு டீச்சராக அமேசானில் வேலைன்னு சொன்னாங்க, நான் செஞ்சுட்டு இந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்தேன்னா இன்னும் 1.5 மாதத்தில் என்னை வேலையை விட்டு தூக்க போகிறேன்னு சொல்கிறாங்கண்ணா, நான் நல்லா வேலை செய்வேண்ணா, என்னை பர்மனெண்ட் பண்ண சொல்லுங்கன்னானது. நான் என்ன பண்ணுறது, அந்த கான்ட்ராக்டர்களை பிடிக்கிறதா? ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக கன்வே பண்ணிடணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் உள்ளே கூப்பிட்டு வந்து இது பயங்கரமான பிஸ்னஸ். ஸோ இது வந்து என்ன இந்த இது ஒரு விஷயம். ஆனால் நான் டீச்சர்னா, நான் வந்து செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டுட்டு வந்தேண்ணா அப்படின்னு அழா அப்படியே கண்ணில்
கண்ணீர் வச்சுக்கிட்டு பேசுது அந்த பொண்ணு. அது வந்து என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் கூட பாரமாக வந்து நான் சுமந்துட்டு போகிற ஒரு விஷயம். அப்புறம் மீட்டிங்கெல்லாம் வைப்பாங்க எவ்ரிடே பார்த்தீங்கன்னா அமேசானில், மீட்டிங் வைக்கிறது, கான்ட்ராக்டர்ஸ் கிட்டலாம் பேசுறது, ஏன் லேபர்ஸ் கம்மியாச்சு, இன்றைக்கி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறது. இந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு அவங்க ஒரு ஹெட் இருப்பாங்க, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருதும் வந்து தனித்தனியாக இருக்கும். இன்ஃபேக்ட் மீட்டிங்கில் வந்து அந்த ஹெச்ஓர்ஸ், ஸோ கம்பெனி ஹெச்ஓர்ஸே அவங்க வந்து இந்த கான்ட்ராக்டர் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பேசுனாங்கன்னா இவன் இங்கிலீஷில் பேசுவான், அந்த கான்ட்ராக்டர் பசங்க அதில் அவங்க வந்து சூப்பர்வைஸ் வச்சுப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, தெத்த தெத அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறது. அவங்க எதுனா சொன்னால் கம்ப்யூட்டர் நோட்டு அட்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்க மாதிரி. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் போகும்போது நம்ம வி லுக் அப்புன்ற கான்செப்டே நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். இந்த எக்ஸல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வி லுக் அப்னு இருக்கும், அந்த அட்டனன்ஸ்க்கு வந்து டேரெக்டாக அப்படியே பேஸ்ட்டு பார் கோடெல்லாம் வச்சு அப்படியே ஒரு ஐடி கார்டை வச்சு சர்ன்னு இப்படி பண்ணால் எவன்லாம் ப்ரெசென்ட் எவன் ஆப்சன்ட் நமக்கு வந்து தெரிஞ்சோம். அந்த மாதிரிலாம் வி லுக் அப் அங்கே போய் தான் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. என்னதான் இருந்தோம் அங்கே அவங்க கொடுக்குற மீட்டிங் அந்த ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க்கர்ஸை வந்து சாதாரணமாக நினச்சிடாங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாத்தையும் இப்படி தான் பேசுவானுங்க, அவங்களாம் பகவான், நமக்கு வந்து பகவான் அப்படின்னு வந்து சொல்லுவானுங்க. ஒழுங்காக பார்த்துக்க கூட கரெக்டாக வேலைக்கு கொண்டு வந்துருங்க, சரியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறது. அந்த பேமெண்ட்டெல்லாம் வர சமயத்துலலாம் வந்து மறுபடியும் க்ராஸ் செக் பண்ணி, இது மாதிரி அது ஒரு பெரிய கதை கடல் அது. அண்ட் அங்கே வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் ப்ராப்பராக இருக்காது, அந்த இடத்துல எப்போவுமே நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அமேசானோடைய ரூல் கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு இன்னொரு விஷயமா அங்கே வந்து ஞாபகம் இருக்குது என்னென்னா, ஒருத்தன் இந்த மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்க சமயத்தில் டிஷர்ட் எடுத்து அப்படியே அவுத்து பாத்ரூமில் போட்டார், அவருடைய குப்பை தொட்டியில் போட்டு அங்கே இருக்கிற டிஷர்ட்டை அவர் மாட்டு புது டிஷர்ட்டோட வெளில போனார். இது மாதிரி பல தடவை சில விஷயங்கள் திருடி போயிருக்கார். அப்புறம் அவர் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி அவள் தான் அவர் வந்து இது பண்ணாங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாம் கேமரா எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. ராத்திரி நேரத்தில் ஒர்க் பண்ணுறது சிலருக்குலாம் ரொம்ப ஜாலியாகவே இருக்கும், சாங்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இதில் ரொமான்டிக் சாங்கெல்லாம் போட்டால் போதும் அவன் வந்து இதுப்பான். சில செக்ஷன் இங்கேருந்து இன்னொரு இடத்துல போய் அப்படியே வந்து தூங்குற மாதிரிலாம் பண்ணுறது, பிஸ்கெட் எல்லாம் எடுத்து திருடுறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு வேர்ல்டு. அதாவது எங்கேருந்து எந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிக்டான என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ரெண்டு மூணு மாதம் தாண்டிட்டாங்கன்னா அது எப்படியா பட்டாலும் கோல்மால் பண்ணுறாங்க. ஜனங்களையும் நம்ம வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஒரு சோகமாக இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து இப்படி ஒரு திருட்டுத்தனம் எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்யும். பிஸ்னஸ்க்குள்ளே பிஸ்னஸ் எல்லா இடத்துலையும் தான் எல்லாரும் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் யாருன்னா வேலைக்கு சேர்த்துட்டா கூட அங்கே வர காசை வச்சு அப்படியே ஃபைனான்ஸ்க்கு அப்படி விட்டு அதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ ஜனங்க அங்கே உள்ள அமேசான் உள்ள வரவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறதா இல்லை கம்பெனி கெட்டவங்கன்னு சொல்கிறதான்னு தெரியல. பட் அவங்க கன்சல்ட் அந்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்டலாம் வந்து கரெக்டாக தான் பேசுவாங்க. ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உள்ளே அவர் வரல அப்படின்ட்டு. அவர் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டுருக்காரு, பஸ் அங்கே நிறுத்தல, ஒருத்தருக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்தவர் கீழே விழுந்துட்டார், சார் எனக்கு காலில் அடிபட்டுச்சு சார், கொஞ்சம் பேசி இது பண்ண சொல்லுங்கள் சார் அப்படிலாம் வந்து பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அது ஒரு பெரிய இது அப்படியே போயிட்டுருக்கோம். இது நான் எதுக்கு சொன்னேன்னா, இங்கே ப்ராப்பராக வந்து கன்வே பண்ணி மூணு மாதத்துக்கெல்லாம் ஆளுங்களை வந்து சேர்க்கறது கிடையாது. பட் வேறு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் வந்து மூணு மாதம்னு தெரிஞ்சு தான் இங்கே வேலைக்கு வந்துருப்பாங்க. எவ்ரி இயர் அந்த மூணு மாதம் இங்கே வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ வந்தவங்களுக்கு எப்போவுமே அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அதாவது சேஃப்டி டிப்ஸ் வந்து எடுப்பாங்க, 3-point கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி 3-touch. ஸோ அதை வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கூடவே வந்து லிண்டா அப்படின்ற ஒரு சீனியர் ஒரு வயசான ஒரு லேடி வந்து இருப்பாங்க. மற்ற ஒர்க்கர்ஸ்க்கெலாம் அவங்க வந்து டீச் பண்ணிட்டு இருப்பாங்க சேஃப்டி டிப்ஸ் எல்லாம். 3-point கான்டாக்டில் எப்போவுமே வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு ஸ்டேர் கேஸ் ஒரு படிக்கட்டில் வந்து நம்ம ஏறுறோன்னா மூணு பாயிண்ட் எப்பவுமே டச்சில் தான் இருக்கணும், ரெண்டு கை மேலே பிடிச்சிட்டு இருக்கணும், ஒரு கால் வந்து தாங்கிருக்கணும், இன்னொரு கால் வந்து நீங்கள் தூக்கினா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் விட மாட்டீங்க. இல்லை இன்னொரு 3-point எப்படி பண்ணணும், ரெண்டு காலை பிடிச்சிட்டு ஒரு கை பிடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து சேஃப் தான். நீங்கள் நாலு இதுவும் பாயிண்ட்டும் கான்டாக்ட் வச்சுக்கலாம், ரெண்டு கையும் பிடிச்சி ரெண்டு கால் வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எவ்ரி டைம் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம சேஃப் ஆனால் அந்த 3-point கான்டாக்ட் வந்து நமக்கு இருக்கணும், இல்லைனா வந்து நான் ஆகும் கீழே விழுந்துருவோம், கீழே விழுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லிண்டா கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட் அங்கே வந்து நின்றுட்டுருப்பாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் லிண்டா ஃப்ரெண்டு இவங்க மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இன்ஃபேக்ட் நீங்கள் அமெரிக்கா எடுத்தாலும் சரி இங்கே லோக்கலில் இருக்கிற அமேசான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் எடுத்தாலும் சரி அந்த செட்டப் எல்லாம் சேமாக தான் இருக்கும். அங்கே உள்ளே நீங்கள் என்டர் ஆகிறதுலேருந்து அங்கே இருக்கிற எல்லாமே வந்து அதே மாதிரி பிளான் தான். அது படம் பார்க்கும்போது எனக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா ஞாபகம் வந்து, அட்டா பாவி எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அந்த அட்டனன்ஸ்லேருந்து அதுங்களுக்குள்ளே இருக்கிற லவ்லேருந்து அந்த கேன்டீன்லேருந்து எல்லாமே சேமாக தான் இருக்குது. இந்த கேன்டீன் அதே தான் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு லேடி ஏஞ்சலா அப்படின்ற ஒரு லேடி, கார்ல அப்படின்ற ஒருத்தர் இருப்பார், அது மாதிரி கொஞ்சம் பேர்லாம் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஏஞ்சலா லேடி வந்து அவங்க கையில் நிறைய டேட்டூ பச்சை குத்திருப்பாங்க, அதை வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட் கிட்ட. அதில் ஸ்மித் அப்படின்ற இங்கிலீஷ் ராக் பேண்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து பாட்டு இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க சொன்ன வேர்ட்ஸ்லாம் இவங்க வந்து பச்சை குத்தி வச்சிருப்பாங்க ஏஞ்சலா. அதில் ஒரு வேர்ட் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடு இருக்குல்ல, ஹவுஸ் இஸ் நாட் இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்டு, அது வந்து நம்ம சுமந்துட்டு போகிறது. அதாவது வீடுன்றது வந்து ஹோம்ன்றது பார்த்திங்கன்னா அது வெறும் ஒரு வார்த்தை கிடையாது, அது நம்ம எப்போவுமே சுமந்துட்டு போகிறதுன்னு இருக்கும்.
ஏன்னா நம்ம குடும்பம் எப்போவுமே நம்ம வந்து அதை ஜஸ்ட் வார்த்தையாக பார்க்கல, அதை நம்ம மனசில் எப்போயும் சுமந்துட்டு போகிறோம்ல, அது என்னும் போது அதை அவங்க வந்து பச்சை குத்திருப்பாங்க. அவங்களும் ஒரு நோமேட் தான், நாடோடி தான். அந்த அம்மா இதெல்லாம் வந்து குத்தி வச்சோன்னா அதை அதை கேட்கும்போது ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல தான் உட்காந்து சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருப்பாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும். அந்த இடத்துல அவளுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வருவாங்க, அவங்களுடைய பொண்ணுங்களை கூட்டு வருவாங்க, ரெண்டு பொண்ணுங்க. அவங்க பேர் பிராண்டி. பிராண்டி ஃப்ரெண்டை பார்த்துட்டு, நீ இன்னும் இங்கே அமேசானில் தான் ஒர்க் பண்ணுறியா, அந்த ஆர்வி வேன்ஸை வச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமாம், இப்போ எங்கே இருக்க அப்படின்னு வந்து கேட்டால், என் வேன் வந்து அந்த டெசர்ட் ரோஸ் ஆர்வி பார்க்கில் தான் வந்து விட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. அது கேட்டு அந்த பொம்பளை, ஆக்சுவலாக நான் என் பொண்ணெல்லாம் அந்த வழியாக தான் க்ராஸ் பண்ணி வந்தோம், சே உன்னை பார்க்க முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டு உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு வந்து கேட்க அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க, உன்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க, சரி நானும் உங்கள் அம்மாவை கேட்டு தான் சொல்லு அப்படின்னு ஃப்ரெண்ட் பேசுவாங்க. அந்த பிராண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு தங்க எதுவும் இடம் இல்லைனா நீ எங்கள் இடத்துல வந்து தங்கிக்கோ அப்படின்னு வந்து கூப்பிட்டாலும் ஃப்ரெண்ட் வரமாட்டாங்க, பரவாயில்ல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அப்படி எதுனா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து போக பார்ப்பாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்குல்ல, அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பேசுவாள். ஆக்சுவலாக ஃப்ரெண்டு ஏற்கனவே அந்த யூஎஸ் ஜிப்சமில் வந்து வேலை செஞ்சுருந்தாங்கல்ல, அங்கே வந்து கேஷியராகவும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஹெச்ஆராகவும் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அந்த வேலை தான் அவங்க வந்து ரெகுலராக பண்ணுது. அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்ட் டைம் ஜாப்ஸும் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. டீச்சராக வந்து ஒரு 4 வருஷம் கிட்டே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க டீச் பண்ணும்போது அதில் ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு, அந்த பிராண்டியோட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இவங்ககிட்ட நிற்கும் போது, நான் சொல்லிக் கொடுத்ததில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு வந்து கேட்பாங்க. ஆ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்தை அவர் ரிப்பீட் பண்ணுவாள். அதுக்கப்புறம் அந்த பொண்ணே ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பானா, அம்மா சொல்லியிருக்காங்க நீங்கள் ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா அப்படின்னு வந்து கேட்பாள். அப்போது ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோம்லெஸ் கிடையாது ஹவுஸ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வாங்க. ஏன்னா ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வண்டி தான் இப்போ அவங்களுக்கு வீடு. ஸோ வீடுன்றது தான் ஹோம், நம்ம குடும்பம், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்கக்கூடியது, அதுதான் வந்து நம்மளுடைய வீடுன்னு சொல்லுவோம். ஹவுஸ்ன்றது ஒரு பில்டிங்கு, எல்லாமே வந்து பொருட்கள் இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, உயிர் இல்லாத ஒரு விஷயம் மாதிரி தான் நமக்கு, அதுதான் ஹவுஸ். காங்க்ரீட்டு இது தான் வந்து ஹவுஸ். எனக்கு அதுதான் இல்லை, நான் ஹவுஸ்லெஸ் பட் ஹோம்லெஸ் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அந்த பொண்ணு ஏதோ வந்து அதுக்குரிய புரிஞ்சுட்டு, சரி ஓகே நீங்கள் ஹோம்லெஸ் கிடையாதுல ஹவுஸ்லெஸ் தானே, சரி நான் போகிறேன், அந்த பொண்ணு வந்து போயிடும். இந்த ஃப்ரெண்ட் வந்து லிண்டா கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. லிண்டா இருக்கக்கூடிய பிளேஸில் போகிறது, அவங்களும் அங்கே அமேசானில் தானே ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் லிண்டாவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய அந்த ரீக்ரியேட்டட் வெஹிக்கல், அந்த வேன் பார்க் பண்ணி வச்சுருக்காங்களா, அந்த இடத்துல வருவாங்க. வந்தவுடனே ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் வந்து காமிப்பா, அங்கேயே தான் அந்த வேன்லேயே தான் அவள் சமைச்சு சாப்பிட்டு தூங்குறது எல்லாமே அங்கே தான் பண்ணிகிட்டு இருக்கா, அவள் என்னென்ன செட்டப்பெல்லாம் அந்த வண்டியில் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து காமிப்பா. அவங்க ஹஸ்பண்டுடைய ஃபிஷிங் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அது ஒரு ஷெல்ஃப் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை பண்ணதை வந்து காமிப்பா. இந்த விஷயம்லாம் காமிச்சிட்டு அவங்க அப்பா அவளுக்கு ஏற்கனவே ஒரு பிளேட் கொடுத்துருந்தாரு நான் சொன்னேன் இல்லையா, அது வேறு அவங்க ஸ்டோரேஜ்லேருந்து தூக்கி கேண்டில் பார்த்தோமா வச்சு, அதை வந்து காமிப்பா. இதில் போய் ஆட்டம் லீஃபெல்லாம் இருக்குது, நான் வந்து கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம், ஸ்கூல் கிராஜுவேஷன் முடிஞ்சப்போ எங்கள் அப்பா என்னை வந்து இது கொடுத்தாரு, ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் என்கிட்ட இருக்குன்னு வந்து சொல்லுவாள். சொன்ன உடனே இது வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து கேட்டுப்பாங்க. கேட்டு ஒரு நாள் ஃப்ரெண்ட் அவங்களுடைய பிளேஸ்க்கு வந்து போவாள், லிண்டாவோட பிளேஸ்க்கு. அப்போ லிண்டா என்ன சொல்லுவாங்க, அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சோகமான விஷயத்தை சொல்லுவாங்க. 2008 பயங்கரமான ரிசெஷன் வந்துச்சு அமெரிக்காவில். அந்த சமயத்தில் இன்ஜினியரிங் கூட இங்கே பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, 2008-9 அந்த சிச்சுவேஷனெல்லாம். ஸோ அப்போது இந்த லிண்டா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க, நான் வந்து லைஃப்பில் ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட்டில் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், நான் செத்துடலாம்னு நினச்சேன், அதனால நான் சரக்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த சரக்கு குடிக்கிறது இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிற அந்த கேஸை வந்து ஆன் பண்ணி வச்சு அப்படியே சரக்கு வச்சுட்டு தூங்கிடலாம்னு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் எப்படியும் ஸ்மோக் பண்ணுவேன், அப்படி சிகரெட்டை நான் லைட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கேஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு குடிச்சு படுத்ததுனால ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்கு, அப்படி லைட் பண்ணால் மொத்தமே வந்து வெடிச்சு எரிஞ்சு சாம்பலாக இருப்பேன் நான். அப்படி தான் வந்து நான் ஒரு பிளானில் இருந்தேன். ஆனால் நான் ஏற்கனவே ஒரு 2 நாய் வளர்த்துட்டு இருந்தேன், அந்த நாய்களோட முகத்தை பார்த்தோன்னே என்னோட சேர்ந்து அதிகமாக சாக போதா அப்படின்னு நினைக்கும் போது என் மனசு வரல, நானும் அதுக்கப்புறம் சாகணுன்ற ஒரு எண்ணம் வரல. நான் என்னுடைய சோஷியல் செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும், அதாவது யாராக அந்த வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலைலாம் வந்து எவ்ரி இயர் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற கிரெடிட் இருக்கும். அது ரிலேட்டடாக அந்த இன்சூரன்ஸ் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, அது இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு $550 தான் இருந்திருக்கு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு, ஆனால் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு, ரெண்டு பொண்ணுங்களையும் இவங்க வந்து வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் தான் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம லைஃப் வந்து கண்டினியூ பண்ணுவோம், வேலையை செய்வோம் தான் நான் இங்கே வரைக்கும் செஞ்சுட்ருக்கேன். ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா இந்த ஆர்வி இந்த ரீக்ரியேட்டட் வெஹிக்கிள் இது வச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு வேன் வச்சுக்கிட்டே நம்ம பெருசாக யோசிக்காமல் கஷ்டப்படாமல் நிம்மதியாக வாழலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது காரணமே இவர் பாப் வெல்ஸோட வீடியோஸ் பார்த்து தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பாப் வெல்ஸ் யாருன்னா அவங்க ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிப்பாங்க, இந்த மனுஷன் ரியலான ஒரு கேரக்டர் இவர். இந்த மாதிரி நோமேடெல்லாம் இருக்காங்களா நாடோடிகள், அவங்க வந்து ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒரு அவங்களுக்கு ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குறது, அவங்க எப்படிலாம் சர்வைவ் ஆகணும் இல்லையா, போகக்கூடிய இடத்துல வண்டி எதுனா பஞ்சர் ஆனால் கூட அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்களுடைய இது ரீக்ரியேட்டட் வெஹிக்கிளை எப்படி மெயின்டைன் பண்ணுறது,
அது ஒரு ட்ரைனிங் கேம்ப் மாதிரி அவர் வந்து பண்ணுவார். எவ்ரி இயர் இவங்களெல்லாம் வந்து ஒரு கேதரிங் மாதிரி ஒரு பிளேஸில், அரிசோன் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து கேதர் பண்ண வைக்கிறது, பிளான் பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, இப்படிலாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அவருடைய வீடியோ வந்து இவங்க ப்ளே பண்ணி காமிப்பாங்க. அதை பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து லிண்டா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை பார்க்க சாண்டா கிளாஸ் மாதிரியா இருக்காருன்னு வந்து சொல்லுவாங்க. தாடியெல்லாம் அந்த மாதிரி தான், கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி தான் இருப்பார். அதை பார்த்த உடனே, நீ எப்படி நீ வரையா, இவர் வந்து இப்போ கூட ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு, அங்கே நீ வரையானா ஃப்ரெண்ட் வரமாட்டேன்னு வந்து சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாளும் வந்து போகும், ஏன்னா 3 மாதம் தானே இந்த அமேசானில் வேலை செய்ய முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து ஃப்ரெண்ட் கிட்ட பாய் சொல்லிட்டு வந்து போவாங்க. ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவா, அவளுடைய வேனுக்கெல்லாம் போவா. போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து அனாதியாக இருக்கும். அந்த நாயை கூப்பிட்டு போய் இந்த ஆர்வி பார்க்கில் இருக்காங்க இல்லையா, டெசர்ட் ரோஸ் ஆர்வி பார்க்னு, அந்த இடத்துல ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து அந்த நாயை வந்து காட்டுவா. இது யாரோட நாயின்னு வந்து தெரியல அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இது கார்லோட நாயின்னு சொல்லுவாங்க. கார்லும் ஏற்கனவே இங்கே ஒர்க் பண்ணால்தான் அவங்களுடைய ஆர்வியும் இங்கே வந்து நின்றுட்டு தான் இருந்துச்சு. அவர் டாகை வந்து விட்டுட்டு போயிருக்காரு, அவர் உடம்பு முடியாமல் வந்து படுத்தப்படியானோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவரை மட்டும் கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த நாயை விட்டு போயிருக்காங்க, இந்த நாயை வேணும் நீ வளர்த்துக்கிற அப்படின்னு ஃப்ரெண்டை கேட்பாங்க. ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவளையும் நாடோடி மாதிரி சுற்றிருக்காரு, இப்போ இந்த நாய் வேறு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தேவைன்னு வந்து நினைப்பா. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அமேசான்லாம் இந்த ஆர்பிஎஸ்க்கெல்லாம் வந்து எதுவும் பே பண்ண போகிறதில்ல, நான் இதுக்கு மேற்கொண்டு நான் இங்கே தங்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ பே பண்ணணும்னு வந்து கேட்டால் அதனுடைய ரெண்ட் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். நான் இங்கே அதிகமாக லைட்டெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, கேஸும் எதுவும் வந்து யூஸ் பண்ணல, என் வண்டியிலேருந்து தான் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன், அப்போது அமௌண்ட் எதுனா கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ தான் வண்டியில் இருக்கல்ல, இந்த இடத்துல ஏன் பார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேறு எங்கே வந்து வேறு பிளேஸ் போப்பாரு அப்படின்னு அந்த அம்மாவே சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் அங்கேருந்து வெளில வருவா, இந்த நாய் வந்து வெளியிலே கட்டி வச்சிருப்பாங்க, இந்த கார்லோட நாய், அவர் தான் வந்து உடம்பு முடியாமல் படுத்த முடியாமல் தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த நாயை வந்து அதை கூப்பிட்டுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். அது ஒரு அழகான ஒரு சீன் அது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே லோக்கல் எதனா ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அது ரிலேட்டடாக ஒருத்தங்க கிட்டே போய் பேசுவாங்க, அவங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக எங்கே வேலை செஞ்சாங்க, அந்த US ஜிப்சமில் வந்து ஒர்க் பண்ணாங்க, அந்த ஷீட் ராக்கெல்லாம் வந்து டிமாண்ட் இல்லாதனால அதை இழுத்து போனது விஷயம் சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் இவங்க இப்போ நோமாடாக வந்து சுற்றிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் அவங்க நிறைய இடத்துல பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க இமீடியட்டாக ஒரு ஜாப் வேணும்னு வந்து சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் என்ன ஜாப் நான் கொடுக்க முடியுன்ற மாதிரி தான் அங்கே வந்து பேசுவாங்க. இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி வண்டி எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு வந்து வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. போகிற வழியில் தான் ஏற்கனவே லிண்டா சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த பாப் வெல்ஸ் வந்து ஒரு கேதரிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு டெசர்ட்டில், இந்த மாதிரி நோமேட்ஸ் எல்லாம் வருவாங்க, அது ரெண்டோஸ் வாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே பிளான் பண்ணி வரக்கூடிய ஒரு இதுதான் ரெண்டோஸ் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, அதுவும் ரப்பர் ட்ராப் ரெண்டோஸ் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய இந்த ஆட்கள் எல்லாம் மீட் பண்ணுறதெல்லாம் வந்து ரப்பர் ட்ராம்ப் ரெண்டோஸ் ஸ்பாட். சரியா, அந்த இதுக்கு வந்து இவங்க வண்டியில் போகும்போதே பார்ப்பாங்க. உடனே இவங்களும் பார்க் பண்ணிட்டு உள்ளே போனால் லிண்டா வந்து சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்லையே நீ வரமாட்டேன்னு நினச்சேன், நீ வந்தது எனக்கு சந்தோஷம் அப்படின்வாங்க. அந்த இடத்துல பாப் வெல்ஸ் வந்து பேசுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், அதாவது ஒர்க் ஹார்ஸ் ஒன்று இருக்குல்ல குதிரைலாம் பார்த்தீங்கன்னா, அது வேலை செஞ்சுதுன்னா அது வந்து அடிமாடு மாதிரி அந்த வேலை செஞ்சு வாங்கிட்டே இருப்பாங்க, அந்த குதிரையை அது சாவர வரைக்கும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். அது வேலை செஞ்சதுக்கப்புறம் அது வந்து சாவர டைம் ஆச்சுன்னா அது தூக்கி போட்டு புதைச்சிருவாங்க, அவ்வளோதான், அது மேலே எந்த கேரம் வந்து கிடையாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் வந்து இருக்குது. ஒரு டாலருக்காக நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும், நம்மளும் செத்ததுக்கப்புறம் தூக்கி போடுறாங்க. நமக்கு நல்லதுன்னு யார் நினைக்கிறா, யாரும் கிடையாது. ஸோ ஒரு ஒர்க் ஹார்ஸாக இருக்க நம்மளே தான் நம்மளை வந்து கேர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலை தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களெல்லாம் இங்கே வந்து ஒன்று சேர்த்து எல்லாரையும் வந்து நான் கவனிச்சிட்ருக்கேன். உங்களுக்கான ஒரு ட்ரைனிங் கேம்ப் மாதிரி தான் இதை நான் வச்சுருக்கேன். எப்படி நீங்கள் வந்து சர்வே ஆகணும் போகக்கூடிய இடத்துல அப்படின்னு வந்து இவங்க இவர் சொல்லுவார் பாப் வெல்ஸு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எக்கானமி அந்த வணிகம் அந்த பண இதெல்லாம் இருக்கான்னு ரொம்ப டவுனில் தான் போயிட்டுருக்கு. அமெரிக்காவது ஒரு கப்பல் வந்து மூழ்கிற மாதிரி இருக்குது. அந்த மூழ்கக்கூடிய இடத்துல நான் வந்து லைஃப் சேவிங் போட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து என்னால் முடிஞ்சவங்களும் நான் காப்பாற்றிட்டுருக்கேன். ஸோ ஆர்விஸ் யூஸ் பண்ணி ஒரு சிக்கனமான ஒரு லைஃப் நீங்கள் எப்படி வாழலான்றதை வந்து காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு வந்து பேசுவார். ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. சிலர்லாம் வெஜிடேரியனாக இருப்பாங்க, நான் வெஜிடேரியனாக இருப்பாங்க சிலர், அதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்றது. ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி இந்த நோமேடாக மாறினாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க, சிலர் சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி நாடோடியாக சுற்றுவாங்க. எங்கள் ஊரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் அந்த மாதிரி தான் இருக்கார். சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்கோம், அதில் ஒரு பெரிய பெட்டி எங்கள் அம்மா கடை மேலே வந்து தூக்கி வச்சுருக்காங்க. அந்த ஆயுத பூஜை அப்போலாம் ஃபுல்லாக கடையை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது யாருக்குமா அந்த பெட்டி அப்படின்னு குழந்தையிலேருந்தே நான் வந்து கேட்டிருக்கேன். அது அந்த அண்ணந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் திருவிழாக்கு அப்போ தான் ஊருக்கே வருவார், ரொம்ப படித்தார் அவர், திடீர்னு மென்டல் ஆகிட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். அவர் எங்கன்னா ஊர் சுற்றிட்டு போகிற அகதியாக திடீர்னா ஊர் நம்ம ஊருக்கு வந்து திரும்பி வர்றார் அப்படி தான் இருப்பார். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து அந்த பெட்டி வந்து கீழே விழும்போது அது உடஞ்சிருச்சு. சும்மா நாங்கள் இறக்கும் போது அந்த மேலே அந்த ஷெல்ஃப்லேருந்து உடஞ்ச உடனே அது உள்ளே என்ன தான் இருக்குன்னா புக்ஸ் இருக்குது, கோட் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு ஒரு அவர் எதுக்காக இந்த அகதி வாழ்க்கையை வந்து நாடோடியாக வந்து சூஸ் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாடோடியை வந்து நான் பார்த்துருக்கேன். அவர் பாட்டன் சுத்துவார், இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அவர் நல்லா ஷேவ் பண்ணிட்டு நீட்டாக இருப்பார், பார்க்க ஆனால் எப்பவுமே தொப்பியோடு தான் இருப்பார், நல்லா முடி அடர்த்தியாக இருந்தாலும் கேப் போட்டுப்பார்,
ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு கோட்டு, அதுவும் வந்து முக்கா கோட்டு, நல்லா அப்படி இருக்க மாதிரி அவர் வந்து சுற்றிட்டு இருப்பார். கையில் வந்து பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, அதுதான் அவருடைய பேக் அப்படி வச்சுப்பார். இந்த இன்ன நாள் வரைக்கும் அந்த சூட்கேஸ் அவர் வாங்கவே இல்லை. எங்கள் வீட்டிலே தான் இருக்குது அந்த பெரிய சூட்கேஸ் அந்த அண்ணந்து. ஸோ இப்படி இருக்கார்ல. அதே மாதிரி ஒவ்வொரு நாடோடிகளும் ஏன் அப்படி வந்தாங்கன்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து சொல்லுவார், நான் வந்து ஆக்சுவலாக வியட்நாம் வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அமெரிக்கன்ஸ் அங்கே போய் பயங்கரமான பாம்பு பிளாஸ்ட் அப்போலாம் அந்த சப்தம்லாம் அவங்களுக்கு இரிட்டேஷனாக இருந்துச்சு, மென்ட்ரி பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அவர் வியட்நாம் வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அந்த இடத்துக்கு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற நாய்ஸு மற்ற விஷயங்கள் எனக்கு டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு, எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆர்வி வாங்கிட்டு இங்கே வந்து நான் ட்ராவலுக்கு வந்துட்டேன், இப்படி நான் வந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்வார். ஒரு லேடி வந்து சொல்லுவாங்க, நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஏற்கனவே சொன்னது தான், நம்ம ஒரு ஆர்வி வாங்கிட்டு நம்ம பாட்டு இதுக்கப்புறம் லைஃப் ஒரு ஜேர்னியை வந்து ஒரு ஒரு இடத்துக்காக போயிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க என் கூட வர முடியல, அவங்க கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கள் அம்மா அந்த மாதிரி வந்து அவங்க உடனே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஆர்வி யூஸ் பண்ணி ஒவ்வொரு பிளேஸாக போயிட்டுருக்கேன், என் லைஃப் வந்து இப்படி நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, 20 வருஷம் கிட்ட ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் என் ஃப்ரெண்டும், என் ஃப்ரெண்டு அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அவருக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு, ஆனால் முடியாமல் போயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் என்கிட்ட வந்து சொன்னார், நீ லைஃபை வேஸ்ட் பண்ணிடாத, நீ வந்து உன் காலம் வாழும் போதே வந்து சந்தோஷமாக இருக்கப்பாரு அப்படின்னு வந்து சொன்னார். அதான் நானும் வந்து ஆர்வி வாங்கி இப்படி வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு இருந்த நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பாப் வெல்ஸ் கிட்ட அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லுவாங்க. அவர் வந்து கேட்டவுடனே அவர் வருத்தப்படுவார், நான் எப்படி உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, அவங்களுக்கு வீடு எதுவும் கிடையாது, அவங்க ஊர் எல்லாத்தையும் விட்டு இப்போ வந்து மொத்தமாக விட்டு வந்திருக்காங்க, எல்லாமே எழுந்துட்டாங்க. மற்றவங்களுக்காவது யாரோ இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டு இருக்காங்கன்னு அவங்க வந்து வெளில வந்திருக்காங்க அப்படி தான். ஆனால் இவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் தான் வெளில இருக்காங்க. ஆனால் பாவல் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு நல்ல விஷயத்தை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், உனக்கு இயற்கை துணை இருக்கும், நீ வந்து இயற்கை கூட கம்யூனிகேட் பண்ணுவ, அது கூட ஒரு பாண்டு இது பண்ணிப்ப, உனக்கு எல்லாமே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப்ல வந்து சர்வைவலில் எப்படிலாம் வாழணுன்றதுக்கான டெக்னிக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு லேடி கூட பார்த்தா, நம்ம முதல்ல இப்படி ஆர்வியை சூஸ் பண்ணி இப்படி வெளியில் வந்துட்டாவே வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் ஷிட்டு, அது எப்படி வந்து டாய்லெட் எல்லாம் இருக்குல்ல, அதை தான் முதல்ல ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஆர்வியில் வைக்கக்கூடிய அந்த பக்கெட்ஸ் இருக்குல்ல, அதில் எந்தளவுக்கு கேலன் வந்து சின்ன வண்டியாக இருந்தால் அதுக்கேற்ற வந்து சைஸில் வைக்கணும் பக்கெட்டை. இப்போ ஒரு கேலன்னும் போது 3.78 liters பிடிக்கக்கூடிய தான் ஒரு கேலன், ஒரு 3 gallon இருக்கிற சைஸில் இன்னும் ஒரு 5 gallon வைக்கலாம், அந்த மாதிரி இருக்குன்னு மெயின்டைன் பண்ணும், அது எப்படி உக்காரணுன்ற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதே உங்களுக்கு வந்து பேக் நீ இருந்ததுதான், அதை முட்டி செத்தவங்களாம் இருப்பாங்கல்ல, அவனுக்கெல்லாம் வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாம் பண்ணால் வந்து சிரிப்பாங்க. அப்புறம் இந்த வீலெல்லாம் வந்து எதுனா பிரச்சனை எப்படி வந்து அதை சரி பண்ணுறது அப்படி மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போது இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த நாடோடிகளில் இருக்கிறவங்களே நிறைய பேர் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸும் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த பொருள் நமக்கு எதுக்கு, எதுவும் தேவையில்லை, யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து டிஸ்பிளேக்கு வைப்பாங்க. அந்த இடத்துல ஃப்ரெண்ட் வந்து போவாங்க, அங்கே இன்னொரு நோமேட் வந்திருப்பார், அவர் பேர் டேவிட். அந்த மனுஷன் வந்து கேன் ஓப்பனர் ஒன்று இருக்கும், இந்த கேன் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, அதை வந்து அவருக்கு பிடிச்சி போயிருக்கும், அதை எடுத்திருப்பார். ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு பிளேட் ஒரு பெரிய ட்ரே மாதிரி இருக்கும், அது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ தான் இந்த ஃப்ரெண்ட் வந்து டேவிட்ன்ற ஒரு நோமேடை வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ மீட் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும், இந்த ஆர்பி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வண்டியெல்லாம் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க போய் ஒவ்வொரு வண்டியாக பார்ப்பாங்க, நம்ம வண்டியும் இந்த வண்டி மாதிரி இருக்கா, இன்னும் நம்ம இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பெரிய பெரிய வண்டிங்களாம் வச்சிருப்பாங்க. அதில் ஒரு பஸ் இருக்கும், அதுலேயும் வந்து ஃப்ரெண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்டு லிண்டா எல்லாம் வந்து ஏறி பார்ப்பாங்க. ஏறி பார்த்தோன்னே ஃப்ரெண்ட் போய் டிரைவிங் சீட்டில் வந்து உட்காந்துப்பாங்க, ஸ்டேரிங்லாம் இருக்க மாதிரி சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. மற்ற இதுங்களாம் அதுங்களுக்கே 62 வயசெல்லாம் ஆயிடுச்சு, இந்த லிண்டாக்கெல்லாம் இந்த வண்டி ஹவாய் போகுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஹவாயெல்லாம் போனால் அங்கே வழியிலே வந்து பெரிய தண்ணி இருக்குது, அதெல்லாம் தாண்டி வண்டி போகாது, அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸை எந்த இடத்துல பார்க் பண்ணுவேன்னு சொல்கிற அப்படின்னு வந்து பேசிப்பாங்க. ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தல, இது ஒரு மேஜிக்கல் பஸ்ஸு, நான் எங்கே வேணாலும் இதை எடுத்துகிட்டு போவேன் ரிங் ரிங் அப்படின்னு சொல்லி அவங்க வண்டியிலே ஓடிட்டு வாயிலே வந்து அந்த சத்தம் போட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த லோமேடை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல போனாலும் நான் ரெசியூம் வச்சிருக்கேன், எனக்கு ஜாப் கொடுப்பீங்களா அப்படின்னு அந்த பார்ட் டைம் ஜாப் எங்கேயாவது வாங்கணுன்ற அந்த இன்டென்ஷனில் தான் இருப்பாங்க. சிலருக்கு வந்து அந்த டார்ச் மாதிரிலாம் இருக்கும்ல, யாருன்னா வந்தாங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்குற மாதிரி, அதை அடித்து அவங்களை ஸ்டன் ஆகிற மாதிரி சில பொருட்களும் அந்த இடத்துல வந்து விற்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இது மாதிரி பண்ணியிருப்பார் அந்த பாப் வில்ஸ். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரியும் வந்து நடக்கும். அந்த இடத்துல டேவிட்டு ஃப்ரெண்டு மறுபடியும் ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி பண்ணிப்பாங்க, அவரே இன்வைட் பண்ணுவாங்க, என் கூட டான்ஸ் ஆனவங்க ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாரும் வந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு நாள் ஃப்ரெண்டோட கார் அது வேன் டயர் வந்து வெடிச்சு போயிடும். அவங்களுக்கு அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாது, அவங்ககிட்ட ஸ்பேராக எந்த ஒரு டயரும் வந்து இருக்காது. கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அவங்க இன்னொரு ஒரு ஆர்வி இருக்கும், இந்த ரீக்ரியேஷன் கிரியேட்டட் வெஹிக்கிள் இருக்குல்ல, அந்த ஆர்வியில் டேஞ்சர் சிம்பிள் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட் அந்த கதவை வந்து தட்டுவாங்க, அது உள்ளேருந்து ஒரு லேடி வெளில வருவாங்க, அவங்க பேர் ஸ்வாங்கி, அவங்க கத்துவாங்க, நான் இங்கே என்ன சிம்பிள் போடுங்க, டேஞ்சர் சிம்பிள் போட்டாதீங்கன்னு அர்த்தம்னா என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அர்த்தம், என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு வந்து கேட்பாங்க. இல்லை என் டயர் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் டயர் ஆயிடுச்சு,
வெடிச்சிச்சு, ஒரு ஸ்பேருக்கான டயர் கூட எதுவும் இல்லை, ஒரு ஹெல்ப் பண்ணி என்ன வந்து நீங்கள் டவுனுக்கு கூட்டு போனீங்கன்னா நான் அங்கேருந்து எதுனா ஒரு ஸ்பேருக்கு வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க காட்டு கற்று கற்றுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நாடோடி வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நீ ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டியா, என்ன நீ வந்து பண்ணுற அப்படின்னு கற்றுவாங்க. சரி பரவாயில்லவா ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த அம்மா அதையும் வாங்கிக்கிறோம். இவங்க வயசில் மூத்தவங்க, 75 வயசு இந்த ஸ்வாங்கின்ற லேடிக்கு. அது வாங்கி கொடுத்தோன்னே எனக்கு காசெல்லாம் நீ உடனே தரணும்னு அவசியம் இல்லை, மறுபடியும் எப்படின்னா நம்ம மீட் பண்ணல அப்படி எனக்கு கொடுத்தா போதுன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த அம்மாவும் இந்த மாதிரி லைஃப்பில் எப்படிலாம் சர்வை பண்ணுன்ற ட்ரிக்கும் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஸ்வாங்கி வந்து ஃப்ரண்ட்க்கு காருக்கெல்லாம் எப்படி வந்து பெயிண்ட் அடிக்கணும், ஒரு ஒரு லேயராக ஒயிட் எப்படி அடிக்கணும், இந்த மாதிரி பெயிண்ட்லாம் எந்த மாதிரி இந்த பெண்டெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி கரெக்டாக அடிக்கணும்னு வந்து சொல்லுவாங்க. உன்னுடைய வேனும் வந்து ஒழுங்காக இல்லை, அதுலேயும் வந்து பெயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்குதுன்னு ஸ்வாங்கி சொன்னால் ஃப்ரெண்ட் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஜஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணால் எல்லாம் சரியாக இருக்கும், என்னது இது ஒழுங்காக போய் பாரு வாட்டர் வாஷ் எல்லாம் கிடையாது, நீ பெயிண்டே அடிச்சாகணும்னு வந்து சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இப்படி நார்மலாக இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் ஸ்வாங்கியே வந்து கதவு தட்டி ஃப்ரெண்டை வந்து வெளியில் கூப்பிடுவாங்க. அவங்க அப்போ தான் டாய்லெட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி இதோ வந்துட்டுருக்கேன் அப்படின்னு வந்து இது பண்ணுவாங்க. அந்த நடிப்பெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே பார்த்தா ஸ்வாங்கி அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க விற்கிற மாதிரி. இன்னும் இதெல்லாம் ஏன் வெளில எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஆட் கொடுத்தேன், இதெல்லாம் கொடுத்துலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்வாங்க. ஃப்ரெண்டுக்கு அந்த ஸ்வாங்கியோட சேர் பிடிச்சி போயிருக்கும், அது நல்லா இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு உட்காருவாங்க. உட்காந்து இது பிடிச்சிருக்கா, ஆ பிடிச்சிருக்கு, அப்போ நீயே எடுத்துக்கொண்டுவாங்க. எது என்கிட்ட கொடுத்துருக்க சீரியஸாவா, உண்மையாகவே நீயே எடுத்துக்க அப்படின்னு ஸ்வாங்கி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு திங்ஸாக வந்து எடுக்க பார்ப்பாங்க. எடுக்கும்போது அந்த ஸ்வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டைலாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த அம்மா பேசுறது, இது எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்தது, அதை கொஞ்சம் பத்திரமா நீங்கள் பார்த்துப்பீங்கள அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அதுதான் சில பொருட்கள் நம்ம வந்து கஷ்டத்துக்கு நம்ம வந்து விற்போம், விற்கும்போது அதை நம்ம சொல்லுவாங்க, இது எங்கள் தாத்தா கொடுத்தது எங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம் சொல்லுவாங்க. பட் இப்படியே இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஸ்வாங்கிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட் கேட்பாங்க, என்னாச்சு எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குவாங்க. தண்ணி கொடுத்தா ஓகே வேணால் தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்வாங்கி வந்து அவங்க மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எனக்கு வந்து கேன்சரு, எனக்கு லங் கேன்சர் இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணோம், அதுலேருந்து சில செல்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, சில விஷயங்கள் என்னாச்சு அது பிரெயின் வரைக்கும் அப்படியே பரவிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டார் 7 to 8 months தான் நான் வந்து உயிரோடு இருப்பேன்ட்டு, ஆனால் என் வாழ்க்கையை வந்து அந்த ஹாஸ்பிட்டலே உள்ளுக்குள்ளேயே நான் வந்து இருந்து சாகணும்னு நினைக்கல, எனக்குள்ளே நிறைய நல்ல மெமரிஸ் இருக்குது, எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, எனக்கான நல்ல மெமரிஸ் இருக்குது, அந்த மெமரிஸை திருப்பி நான் வந்து ரீகலெக்ட் பண்ணணும்னு ஆசை எனக்கு. அதனால தான் நான் இப்படி வந்து நோமேடாக வந்திருக்கேன். என்னென்ன மெமரிஸ்னால், ஒரு சமயம் நான் வந்து ஹண்டிங் போட்டில் வந்து போயிட்டு இருந்தேன், இந்த வேட்டையாடுறதுக்கெல்லாம் ஒரு சின்ன போட்டு மாதிரி இருக்கும் மெலிசா, அந்த போட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு தண்ணியில் போகும்போது அந்த கரை ஓரமாக ஒரு பெரிய மான் கொம்பெல்லாம் இருக்க மாதிரி, ஆன்ட்லர்ஸ் எல்லாம், ஆன்ட்லர்ஸ்னால் கொம்பு, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மானை பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் மேலே வெள்ளை கலர் பறவைலாம் வந்து பறந்துட்டு இருந்தது. அவ்வளோ பறவை பறக்கும்போது அதனுடைய பிம்பம் அப்படி தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல அது போகுது. ஸோ இவங்க அந்த போட்டில் போகும்போது மேலேயும் பறவை கீழேயும் பறவை, அவங்க கூடவே பறவையோட போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த பறவைலாம் பார்த்தீங்கன்னா இந்த மலை குன்று மாதிரி கிளிஃப்ட் இருக்குல்ல, ஸோ அதுலேயே வந்து கூண்டுகளை வந்து நிறைய கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுலேருந்து குஞ்சுங்கள்லாம் முட்டையை உடச்சி மேலே வரும்போது அந்த முட்டை தூளெல்லாம் வந்து கீழே விடும். அதை பார்த்தோன்னே அப்போவே உங்களுக்கு செத்துடலாம்லாம் இருந்துச்சான், ஆனால் அப்போ அவங்க வந்து சாகலை. இப்போ வந்து திரும்ப அங்கே போய் செத்துடலான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கான். சரி நான் வந்து அங்கே போகணும்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவர் ஃபைனல் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, அந்த டாக்டர் டாக்டர் டெத்துன்னு தான் சொல்லுவாங்க. அந்த புக்கில் அவர் என்ன எழுதியிருப்பாருனா எப்படியெல்லாம் சாகலாம் அப்படின்னு வந்து ப்ரொசீஜர்ஸ் எழுதி வச்சிருக்காரு. அந்த புக் என்கிட்ட தான் இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த விஷயம்லாம் கேட்கும்போது என்ன தான் ஃப்ரெண்ட் அதை கேட்டாலும் அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இந்த லேடி அதுவும் அவங்க ஒரு மாதிரி உருக்கமாக சொல்லுவாங்க, எனக்கு 75 வயசாகுது, என் லைஃப்பில் நான் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டேன், நான் குழந்தைங்களாம் நல்லா பார்த்துட்டு, இதுக்கப்புறம் எனக்கு நான் எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க பிடிக்கல, அதான் வண்டி எடுத்துகிட்டு போய் வந்துட்டேன், என் மெமரிஸ் எனக்கு நல்ல மெமரிஸ் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், அதை திருப்பி நான் தேடி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் வந்து மனசு உடஞ்சி போயிடுவா. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அட்டாச்சாக இருப்பா. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து இவங்க ட்ரிம்மெல்லாம் பண்ணுவாங்க, முடியெல்லாம் வந்து ட்ரிம்மர் வச்சு ட்ரிம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் தான் இவங்களுக்கு ஸ்வாங்கிக்கு பண்ணுவாங்க. அப்போ ஸ்வாங்கி கிட்ட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் விஷயத்தை சொல்லுவாள், அவங்க ஹஸ்பண்ட் உடம்பு முடியாமல் தான் இறந்து போயிருப்பார், அவருக்கு பயங்கர பெயினாக இருந்திருக்கும் உடம்பு. அப்போது ஃப்ரெண்டுக்கே வந்து ஒரு தாட் இருந்துச்சான், உடம்பு பெயினாக இருக்கும்போது அந்த பெயின் கில்லராக மார்ஃபின் வந்து கொடுப்பாங்க, அந்த மார்ஃபினை வந்து கொடுக்காமல் அதை தடுத்து இவர் ஏன் இவ்வளோ துடிக்கிறாரு கஷ்டப்படுறாரு, அப்படியே வந்து செத்து போயிட்டால் கூட பரவாயில்லனா கூட நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னால், அப்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்வாங்கி, உன் ஹஸ்பண்ட் வந்து சாகணும்னு நினச்சிருக்க மாட்டேன், தான் வழியும் தான் சாகணும்னு நினச்சிருக்க மாட்டார், அவர் வாழணும் தான் நினச்சிருப்பாரு, அவர் நீ நல்லா தான் அவர் கூட நீ நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு கில்ட்டாகவே இருந்திருக்கு, ஹஸ்பண்ட் வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட வச்சிருக்கோம் என்ன, ஆனால் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கண்டிப்பாக அவர் கஷ்டப்படுறவங்க கூட அவர் வந்து ரொம்ப நாள் வாழணும் தான் நினச்சிருப்பாருன்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வாங்கி அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க மூவ் ஆயிடுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட் பார்த்தா அவர் இயற்கையோடவே இருக்க மாதிரி இருக்கும், மலை உச்சிக்கெல்லாம் போய் அவள் பேரே வந்து ஃப்ரெண்ட் வந்து சொல்லி பார்ப்பா, அது எதிரொலியெல்லாம் கேட்கும், மரங்கள்லாம் இருந்தால் அதை வந்து பார்ப்பா, அப்புறம் தண்ணியெல்லாம் இருந்தால் அதில் வந்து அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் யாரும் பார்க்கறதுக்குல அப்படியே நிர்வாணமாக வந்து படுத்து ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இருப்பாங்க. திடீர்னு எதுனா நாடோடிகளை மீட் பண்ணால் கூட
அவங்கக்கிட்ட நார்மலாக பேசுவாங்க. சில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ்லாம் கூட அவங்களுக்கு ஸ்டோன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெளியில் எங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோன் வந்து அதெல்லாம் கூட கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். இந்த ஃப்ரெண்ட்ன்ற லேடி ஒரு இடத்துல இவங்க புதுசாக ஒரு ஜாபை வந்து சர்ச் பண்ணிப்பாங்க. பேட்லேண்ட் நேஷ்னல் பார்க்குன்னு ஒரு நேஷ்னல் பார்க் இருக்கும். அந்த பார்க் பக்கத்துலேயே ஒரு கேம்ப் இருக்கும், அதாவது ஆர்விஸ் எல்லாம் பார்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிளேஸு. அங்கே கேம்ப் ஹோஸ்ட்டாக மாறுவாங்க. ஹோஸ்ட்னால் அந்த பார்க்கை அங்கே வண்டியெல்லாம் நிற்கக்கூடிய இடத்த க்ளீன் பண்ணுறது, அங்கே வந்து வண்டி நிற்கிற ஆட்கள்கிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது, வண்டி நிற்கிறதுக்கும் சரி மெயின்டெனன்ஸ்க்கும் சரி இதெல்லாம் வந்து அவங்களே அட்வான்டேஜ் எடுத்து இதெல்லாம் பண்ணக்கூடியது தான் கேம்ப் ஹோஸ்ட்டு. அந்த போஸ்டிங் இவங்களே வந்து என்ன அது ஒரு ஜாப் மாதிரி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்னு. அந்த இடத்துல லிண்டாவையும் வந்து மீட் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவர் டேவிட் ஏற்கனவே ஒரு இடத்துல டான்ஸ்லாம் ஆடி கட்டி பிடிச்சார், இந்த கேன் ஓப்பனர்லாம் எடுத்தார்ல, அந்த ஆளை வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த லிண்டாவும் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமாக பண்ணுவாங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம், அந்த பேட்லேண்ட் நேஷ்னல் பார்க் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து இவங்க, ஆனால் பக்கத்தில் தான் இருக்குது அந்த நேஷ்னல் பார்க், அந்த இடத்துல இவங்க போகிற மாதிரி வண்டியிலேயே சும்மா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம தான் இந்த ஏரியாலே வந்து மோசமான பிச்சஸ் அப்படின்னு அந்த வயசில் பேசுகிற பேச்சாது. இது ரெண்டும் வந்து ஜாலியாக பேசிகிட்ருக்கோம், இவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி மேக்கப்பும் பண்ணிப்பாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த கேம்ப் ஹோஸ்ட்டு, இவங்க டிசைட் பண்ணுறது தான். அவங்களே இவங்களே ஒரு ஸ்பா வச்சுருக்க மாதிரி, இந்த மேக்கப்பெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு சலூன் வச்சுருக்க மாதிரி இவங்களுக்குள்ளேயே மேக்கப் போட்டெல்லாம் அழகாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவார், என் பொண்ணுக்கு வந்து பர்த்டே வச்சுருக்கேன், கொஞ்சம் லைட் அந்த பக்கம் தேவைப்படுது, கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் அதையும் வந்து ஏன்னா மெயின்டெனன்ஸ் இவங்க தான் பக்காவாக வந்து பண்ணுறது. அப்புறம் இவ ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் பார்க் வந்து போவாள், லிண்டாவெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து நேஷ்னல் பார்க் வந்து போவாங்க. அந்த நேஷ்னல் பார்க்கில் தான் இவர் ஒர்க் பண்ணுவார் டேவிட்டை. ஸோ அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் எல்லாருக்கும் வந்து சொல்லிகிட்டு இருப்பார், அது பெரிய பார்க் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கல் வந்து ரெண்டு கல் எடுத்து அங்கே வந்து ஆட்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார், ரெண்டு கல் உரசி பாருங்களேன் மண் மண்ணாக கொட்டும். அது காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற இதில் வந்து இந்த ஃபாசில்ஸ் எல்லாம் எலும்புகள் எல்லாம் பழைய உயிரினங்கள் தான், அப்படியே இருந்தால் கூட அது நம்ம ஈஸியாக படிமங்கள் எடுத்து பார்க்க முடியுது, அதனால தான் நிறைய பேர் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு. இப்படி அவர் பேசும்போது ஒருத்தர் வந்து கொஷின் கேட்பான், அப்போ கூட இந்த கற்களில் ஏன் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டால் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு. ஏன்னா இந்த கல்லுகளில் ஏற்கனவே வந்து காற்று அடங்கியிருக்கு, அதுதான் ஒரு ரீசன் இந்த கல்லுங்கள்லாம் ஈஸியாக பிரேக் ஆகுறதுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் அதெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த பார்க்குள்ளேயே வந்து நிறைய பள்ளம் மேடு இந்த மாதிரி சரிவுகள்லாம் இருக்கும், அதுக்குள்ளேயே வந்து இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்த வழியே மறந்துடுவாங்க. இதை டேவிட் நோட் பண்ணிவிட்டு விசில் அடிப்பார், இங்கே தான் இருக்கேன் நான் அப்படின்னா அப்போ தான் வந்து அப்பா கரெக்டாக நம்ம வந்து நோட் பண்ணிட்டான், நம்மளை ஒரு தாள் ஃபாலோ பண்ணிட்டார், நம்ம வழி தவறி எங்கேயும் போகலன்னு நினைப்பாங்க. அது சரி நீ இப்போ எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு வந்து டேவிட் கேட்பார். அப்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் கல் தேடி போயிட்டுருக்கேன்னு வந்து சொல்லுவாங்க. சரி சரி வா அப்படி வந்து கூப்பிட்டோன்னே இவங்களும் வருவாங்க. அதுக்கப்புறம் அது ஃப்ரெண்டும் சரி லிண்டாவும் சரி அவங்க சுற்றி சுற்றி போய் அங்கே டெலஸ்கோப்பில் வந்து ஜூபிட்டர்லாம் வந்து காமிக்கக்கூடியதில் வந்து போவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டரும் வந்து நிறைய விஷயம் சொல்வார், இந்த பிளானெட்டெல்லாம் வந்து அங்கே ரீச் பண்ணுறதுக்கே ஒரு 24 இயர்ஸ் லைட் இயர்ஸ் வந்து ஆகும், இங்கேருந்து வெளிச்சம் அங்கே போய் இது பண்ணுறது. இப்போ நம்ம வந்து 2011 இருக்க மாதிரி தான் அந்த கதை போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து ஒரு லைட்டை அப்போது 1987 இங்கேருந்து போன லைட்டு தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இந்த டெலஸ்கோப் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த பிளானெட்ஸில் இருக்கிற அந்த இது துகள்கள் பிளாஸ்மாலாம் ரிலீஸ் ஆகுமா பிளானட்ஸில் இருந்து, ஏன்னா சுற்றி ஆட்டம்னு ஒன்று இருக்குது. ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான் நியூட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும், மிடில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், அதில் தான் வந்து அந்த நியூட்ரானு ப்ரோட்டான் எல்லாம் இருக்கும், சுற்றி வந்து எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரானை வந்து அதுதான் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், அது அப்படியே வெளியில் வருது. அந்த ஆட்டம்லேருந்து வெளியில் வர எலக்ட்ரான்ஸ் தான் பிளாஸ்மாவை உருவாக்கும். அந்த பிளாஸ்மா கதிர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியை வந்து விழுது. நீங்கள் கூட கையெடுத்து இப்படி பார்த்தா உங்கள் மேலே கூட பிளாஸ்மா இருக்குது. இங்கே வந்து ஃப்ரெட்டைலாம் அந்த லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பசுமையாக பயிரிடுற வகையிலலாம் இருக்குது, காரணம் இந்த பிளாஸ்மா தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லுவார். இதெல்லாம் இவங்க வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இவன் ஆச்சரியமாக வந்து அந்த இதெல்லாம் டெலஸ்கோப்லலாம் பார்ப்பான், ஓ அப்படியே அந்த முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம வந்து ஜூபிட்டர்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல். அன்றைக்கு பொழுது அவங்களுக்கு வந்து நல்லாவே முடிஞ்சிடும். இவங்களுடைய இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அந்த வேனில் ஃப்ரெண்ட் வந்து தங்கிட்டு இருக்காங்களா அவங்களுடைய வேன்லேயே தான் வந்து தங்குவாங்க. என்ன தான் வந்து கேம்ப் போஸ்ட்டாக இருந்தால் கூட அதில் எறும்புகள்லாம் வந்து சின்னோன்னா ஒவ்வொரு மெட்டீரியலாக எடுத்து வெளில வச்சுட்டு இருப்பாங்க அவங்க இதை க்ளீன் பண்ணும் அப்படின்ட்டு. இந்த டேவிட் இதெல்லாம் தெரியாமல் அவர் நார்மலாக வருவார், வந்துட்டு இன்னும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இல்லை எறும்பு இருந்துச்சு அதான் எல்லாத்தையும் வெளில தூக்கி வச்சுட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா ஏற்கனவே ஒரு பிளேட் கொடுத்தாங்கல்ல ஃப்ரெண்ட்னு, அந்த பிளேட்டு தூக்கி போட்டு உடச்சிருவார். தெரியாதனமாக தான் உழைப்பார், அவங்களுக்கு செம்ம காண்டாக இருக்கும், நானே பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றாங்க. அவர் வந்து ஐயோ சாரிங்க அப்படின்னு வந்து போயிடுவார். அவரும் வயசானவர் தான் அவர். போனதுக்கப்புறம் இவங்க பாட்டினு அது நார்மலாக எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த டேவிட்க்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும், பாவம் அந்த மனுஷன். அவர் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ்டு, இவங்க வந்து இவங்க தான் கேர் டேக் கேர் பண்ணிப்பாங்க, பட் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருப்பாங்க, அந்த குடல் வந்து வீங்கியிருக்கும் அது தான் பண்ணியிருப்பாங்க. பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணுற சீசன் கூட முடிஞ்சு வேறு ஒருத்துக்கு ஷிஃப்டாக வர மாதிரி இருப்பாங்க. அப்போது அந்த டேவிட் கிட்ட வந்து ஃப்ரெண்ட் வந்து பேசுவாங்க, டேவிட் கேட்பார் நீ எங்கே போக போகிற, திருப்பி எங்கே வேலைக்கு சேர போகிற அப்படின்னு வந்து கேட்பார். அப்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிளேஸை வந்து சொல்லுவாங்க, அங்கே இந்த சக்கரை வெள்ளி கிழங்கெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற அறுவடை பண்ணுற நேரம் அது,
அங்கே போய் நான் வேலை செய்ய போகிறேன்னா, ஆனால் அங்கே வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் இருக்குது, அது வரைக்கும் நீ என்ன பண்ண போகிறேன்னு வந்து கேட்பாரு. அப்போது டேவிட்டே ஒரு ஐடியாவும் சொல்லுவார். அவர் பார்த்தா இப்போது வால்ட்ரக் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே ரெஸ்டாரண்ட்டு மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், அது ஒரு பெரிய இடம், டக்காட்டா அப்படின்ற ஒரு பிளேஸ், அந்த வால்ட்ரக்கில் தான் நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்ய போகிறேன், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுனா இருந்தால் நீயும் வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு வந்து கூப்பிடுவார். சரி, நீங்களும் வருவாங்க, ரெண்டு பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை செய்வாங்க, ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க. திடீர்னு என்னாகும், ஒருத்தன் ஒரு நடுத்தர வயசு இருக்கக்கூடிய ஆள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவான், வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும், சமையலெல்லாம் முடிஞ்சு க்ளோஸ் தான் வந்து வச்சிருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டே வந்து சொல்லுவாங்க, எல்லாம் க்ளோஸ்ட் ஆச்சு, நீங்கள் யாருன்னு வந்து கேட்டால், நான் வந்து ஜேம்ஸ், அவர் பேர் வந்து சொல்லுவார், இவர் டேவிடோட பையன் அப்படின்னு வந்து அவர் அறிமுகப்படுத்திப்பார். உடனே உங்கள் அப்பா அவங்க உள்ள கிச்சனில் தான் இருக்கார், போய் பாருங்க அப்படின்னு வந்து அனுப்பிச்சி வைப்பா. அனுப்பிச்சி வச்சாலும் அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, ஸோ அப்படியே வந்து க்யூரியஸாக அது தெரிஞ்சுக்கணும்னு வந்து பார்ப்பா. ஆனால் அவங்க ரெண்டு பேர் பேசி முடிச்சதுக்கப்புறம் இவக்கிட்டே, நம்ம ஃப்ரெண்ட்கிட்டயே அவரோட டேவிடோட பையன் வந்து பேசுவான். சாப்பாடெல்லாம் போடும்போது இந்த இடத்துல எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி தான் கேட்பான். இது ஒரு இதெல்லாம் ஒரு இடமா, இங்கெல்லாம் எப்படி நீங்கள் வாழ்கிறீங்கிற மாதிரி கேட்டால், இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நாடோடியாக சுற்றிட்டு இருக்க ஒரு ஆள் தான் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு இதுவே இதை விட ஒஸ்டான பிளேஸ்லாம் எவ்வளோ இருக்கே அப்படின்னு அவங்க சொல்ல, அவன் சொல்லுவான், ஜேம்ஸ் எது பெஸ்ட்டான இடம்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியும், எனக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வந்தது தெரியுமா, இந்த ஏஏ மீட்டிங்னால தான். ஏஏ மீட்டிங்கிறது அல்கஹாலெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கணும்ல, ஸோ அல்கஹால் அடிக்டாக இருந்தால் அது தடை பண்ணுறதுக்கான மீட்டிங் தான் அது. அந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் இவன் நிறையா பிளேஸ் போயிருக்கான், அங்கே தான் வந்து எது பெஸ்ட் பிளேஸ்லாம் வந்து இவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து அவ்வளோ சொகுசான ஒரு இடம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பர்கர் எப்படி இருந்துச்சுன்னு வந்து ஃப்ரெண்ட் கேட்பாங்க, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான்ல, அது நல்லா இருந்துச்சுன்னு வந்து சொல்லுவான். இது உங்கள் அப்பா தான் செஞ்சாருன்னு வந்து அவங்க அந்த அப்பா பையனுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து கோத்து விடணும்னு பார்ப்பாங்க. இது எவன் வேணாலும் செய்யலான்ற மாதிரி தான் அவன் பேசுவான், ஏன்னா அவங்க அப்பா எப்பயோ வந்து இவனை விட்டு போனவர். சரி, இப்போ வேறு ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்து அவங்க அப்பாவை பார்க்கணும்னு வந்திருக்கான் தெரிஞ்சு அவன் சொல்லிட்டு அப்படி இருப்பான். அவனும் போயிடுவான். போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் வந்து டேவிட் கிட்டே கேட்பாங்க, என்ன ஆச்சு பையன் உங்ககிட்ட என்ன பேசுனா அப்படின்னா, டேவிட் என்ன பண்ணுவார்னா ஒரு ஃபோட்டோ காமிப்பார். அந்த ஃபோட்டோவில் வந்து இவருடைய பையன் இவருடைய மருமக ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரியும் அவங்க மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியும் அந்த விஷுவல்ஸ் காமிப்பார். ஃபோட்டோ காமிச்ச உடனே, ஏய் சூப்பராக இருக்குது, என்னை வந்து இப்போ திருப்பி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான், குழந்தை வேற பிறக்க போதான், இப்போது என் கூட இருங்க அப்படின்னு வந்து கேட்குறான் அவன். அப்படின்னு அவர் ஃபீலிங்ஸாக பேசுவார். என் பையன் இருக்கும்போதே நான் வந்து திடீர்னு இங்கே வந்துட்டேன், அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவை நான் இல்லை, நான் இந்த ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணி இப்படி நான் வந்துட்டேன், இப்போ எப்படி எனக்கு போகிறது, போகவும் விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொன்னேன். அப்போது ஃப்ரெண்டு டேவிடுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ வந்து உன் பையனுக்கு தான் நல்ல அப்பாவா இல்லை, இப்போ பிறக்க போகிற குழந்தைக்காவது ஒரு நல்ல தாத்தாவாருன்னு இப்போ அப்படின்னு சொல்லும் போது நீ என் கூட வந்துடுறியான்னு கூப்பிடுவார். இவங்க அதெல்லாம் நான் வரல, நான் ஒரு ரைட் டைம், நான் அப்புறம் ஒரு நாள் நான் வரேன், கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் வந்து சரின்னு ப்ரிப்பேர் ஆவார். இவங்க அவங்களுடைய இதிலே இருப்பாங்க, அந்த ஆர்வி இருக்குல்ல அதில் இருப்பாங்க. ஆர்வியில் இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட வரும், இவங்க வண்டியில் இருக்கும்போது. யாருன்னா, ஏற்கனவே ஸ்வாங்கி வந்து ஒரு சொன்னாங்கல்ல, நான் ஒரு பிளேஸ்க்கு வந்து போகிறேன், அந்த இடத்துல பறவைங்கள்லாம் வந்துச்சு, தண்ணியெல்லாம் போச்சு, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டு, அந்த இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க போல். ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த வீடியோ மெசேஜ் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸ்வாங்கி அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டாங்க, அதை வீடியோ எடுத்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கிளிஃப்லலாம் வந்து கூண்டுங்க இருக்குது, அதுலேருந்து குருவிங்க பறக்குது, அங்கே முட்டைங்கள்லாம் விழுந்துக்கிறது, அவங்க மேட் இட் ஸ்வாங்கி அப்படின்னு வந்து சந்தோஷப்படுவாங்க. இந்த இடத்துல இவர் டேவிட் வந்து அவர் ஊருக்கு கிளம்புறதா இருக்கார், அவங்க பையன் கூடவே வந்து போயிடலாம், மருமக வேறு குழந்தை பெற்றுக்க போகிறா அப்படின்ட்டு. சரி, நம்ம வந்து ஃப்ரெண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு ஒரு லெட்டர் மட்டும் வச்சுட்டு போவார். அவரோட ஒரு ஏதோ எழுதி லெட்டரு, அது மேலே ஒரு கல் வச்சுருப்பார். இவங்க கதவு திறந்து என்னடா அது இருக்குன்னு வந்து பார்ப்பாங்க. பார்த்தா அது வந்து இவர் எழுதியிருந்தான், நம்ம டேவிட் எழுதி வச்சுட்டு போனது தான். அந்த கல்லில் நிறையா ஓட்டைங்களாக இருக்கும், ஏன்னா இவங்க கல்லுனா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதில் என்ன எழுதியிருப்பாருன்னா, அந்த பேப்பரில் இந்த மாதிரி நிறையா கல் இருக்குது, இஃப் யூ நீட் இது மாதிரி லாட் மோர், இது மாதிரி நிறைய விஷயம் உனக்கு வேணும்னா சீக்கிரமே வந்து என் கூட சேரு அப்படின்னு வந்து எழுதிருப்பார். ஏன்னா ஒரு பாயிண்டில் நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, எப்போ வரேன்னு சொல்லலை, சீக்கிரமே வந்து அவங்க வந்து சிரிப்பாங்க, அந்த கல் ஓட்ட போட்டியாக இருக்கும். ஸோ அதை தேடி தானே ஒரு வாட்டி அந்த பார்க்கில் வேறு அவங்க சுற்றிட்டு இருந்தாங்க, அவர் வந்து போயிருப்பார். ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்களுடைய லைஃப்பை வந்து வேறு கட்டத்துக்கு வந்து நகர்த்தி போகிற மாதிரி வந்து போவாங்க. அதே அந்த இது சக்கரவெளி கிழங்கு அந்த இடத்துல வந்து வேலை செய்ய போகிறேன்னு வந்து சொன்னாங்களே, அங்கே வந்து வேலை செய்வாங்க. வேலை செஞ்சிருக்கும் போது இவங்க கார் அங்கங்கே வந்து பார்க் பண்ணாலும் எங்கேயும் ஒழுங்காகவும் பார்க் பண்ண விட மாட்டாங்க, இங்கேயே வண்டி நிறுத்துறீங்க, கிளம்பு கிளம்புன்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க பயந்துட்டே தான் வந்து ஒரு இடமா போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் ஒரு நாள் அவங்க கார் ஃப்ளாட் டயர் ஆயிரும், வண்டியெல்லாம் வந்து திடீர்னு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது, வண்டி பெரிய டேமேஜ்லாம் ஆயிருக்கும். உடனே அதை ரிப்பேருக்கு வந்து கொண்டு போனால் அவன் நிறைய செலவாகிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அங்கே வேலை செய்கிறவனே என்ன சொல்லுவான்னா, மெக்கானிக்கு இதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு புதுசாகவே ஒரு வண்டி வாங்கிக்கலாமேன்ற தான் சொல்லுவான். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வண்டிக்காக இங்கே எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், வெளியில் இருக்கிறது பார்க்கணும்னா அது சாதாரணமாக இருக்கலாம், உள்ள ஒரு ஒரு விஷயமும் அவங்க பார்த்து பார்த்து அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இதை நீங்கள் அப்படி அசால்ட்டாக பேசுறீங்க, இதனுடைய இதனுடைய எவ்வளோ கனெக்டடாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், அப்படி சொல்லாதீங்க, எனக்கு இந்த வண்டி தான் வேணும்னா அப்போ இவ்வளோதாங்க செலவாகணும்னு வந்து சொல்லுவாங்க. எந்த அம்மா அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க, இவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, டாலி அவங்க பேர். அவள் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாள்,
நீ என்ன அவங்க நீ திருப்பி வீட்டுக்கு வர மாட்டேன்ற மாதிரி தான் பேசுவாங்க. எங்கேயோ சுற்றிட்டு இருக்க, ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க தங்கச்சியெல்லாம் விட்டு ஹஸ்பண்ட் தான் முக்கியம், ஓடி போனவங்க இவங்க ரொம்ப காலமாக அங்கேயே தான் இருந்திருக்காங்க. இப்போ தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுவாங்க உடனே காசு கொடுத்துருவாள. அவள் அங்கே ஒரு மாதிரி சொல்ல, இவங்க இங்கிருந்தே அசிங்கமாக திட்டுவாங்க, நீ ஒரு பிச்சிரி அப்படின்னு வந்து திட்டுட்டு ஃபோனை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு பஸ்ஸை பிடிச்சி திருப்பி அவங்க தங்கச்சி வீட்டுக்கே போய் காலிங் பெல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க தங்கச்சி வந்து காலிங் பெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கதவை திறந்துட்டு. இல்லை காலிங் பெல் ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு காதில் விடலை அப்படின்னு வந்து இவங்க கலாய்ப்பாங்க. சரி வா உள்ள வா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. டாலி அவங்க ஹஸ்பண்ட் ஜார்ஜ் இருப்பார், எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், லேண்டெல்லாம் வாங்கி இல்லை வீடெல்லாம் வாங்கி அதை வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஜார்ஜ். அவங்க அந்த சாப்பிடக்கூட அந்த பார்ட்டிலேயே பார்த்தா இன்னொரு ஆள் வந்திருப்பார், அவர் பேர் ஜிம்மு, அவங்க ஒய்ஃப் இன்னொரு லேடி. ஸோ அவங்க வந்தவொடனே ஜிம்மு ஜார்ஜுக்கும் அவருக்கும் எப்படி ஒரு பழக்கம் ஏற்படுச்சுன்னு வந்து சொல்லுவார். அப்படி ஏதாவது இந்த அவங்க வீடு கூட சேல்ஸ் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஜார்ஜ். அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்திருக்குன்னு வந்து சொல்லுவார். அப்போது ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜிம் கிட்ட ஜார்ஜுக்கும் என் தங்கச்சி டாலிக்கும் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, நான் ஒரு கதை சொல்லிட்டேன் அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அவருக்கு தெரியாது. அதனால இவங்க சொல்லுவாங்க ஜார்ஜ் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு தான், என் தங்கச்சி கிட்ட நான் அப்பயே சொன்னேன் அவன் கூடலாம் விளையாடாத, அவனை வந்து இது பண்ணாத அப்படின்னு, நான் விளையாடவே மாட்டேங்கானெல்லாம் வந்து சொன்னேன் அப்படிங்கும்போது அவங்களே குறும்புத்தனமாக பேசுவாங்க. நான் அப்படி சொல்லலையேக்கா, ஏ நீ அப்படி தான் பேசுன, நீ என்ன பேசுறக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு பேசுறேன். இப்போ எத்தனை வருஷமாக சேர்ந்து வாழ்ந்துருக்கீங்க, 30+ இயர்ஸ் பாரு. இவங்க ரெண்டு பேருடைய கதை இந்த மாதிரி தான் வந்து அவங்க ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு நான் நார்மலாக பேசிட்டு இருக்கும்போது ஜார்ஜ் இருப்பார், அவங்க தங்கச்சி டாலி இருப்பாங்க, அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி ஜிம்மு, அப்புறம் அவருடைய ஒய்ஃபு, பக்கத்து நெய்பர் ஒருத்தர் இருப்பான் பவுலுன்னு நினைக்கிறேன் அவனுடைய பேர். அவர் என்ன சொல்லுவார்னா 2008 வந்து நான் நிறைய விஷயங்கள் வாங்கி போட்டிருந்தேன், இப்போ 2012 வந்து நல்லா அதுக்கு சேல்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, ரியல் எஸ்டேட் தான் எப்பவுமே டவுனில் போகிறது கிடையாது, எப்பவுமே அது வந்து மேலே மேல் நோக்கி தான் போயிட்டுருக்குற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். இது கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ரெண்டு நான் இதை வந்து அப்போஸ் பண்ணணும்னு நினைக்கல உங்கள் கருத்தை, இருந்தாலும் பேச வேண்டிய ஒரு இது பேசணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் சாதாரண ஆள்கிட்ட அது எப்படி வந்து நீங்கள் தள்ளுறீங்கன்னா அப்படி ஒரு சொல்லி அவங்க என்றைக்குமே அதுலேருந்து வெளியில் வர முடியாது மாதிரி, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச சேவிங்ஸ் எல்லாம் அதிலேயே போட்டு சாவர வரைக்கும் அப்படியே கஷ்டப்பட்டுருக்க மாதிரி தான் பண்ணுறீங்க, அவங்கள புஷ் பண்ணுறீங்க நடுத்தரில் நிற்க வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதை கேட்டு ஜார்ஜ் வந்து அப்படி இல்லை நீ வேறு மாதிரி பாயிண்ட் பேசுற அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே அப்படி அந்த கஷ்டத்தில் இருந்தவங்க ஃப்ரெண்ட்னு எனக்கு தெரியும் நான் அதுலேருந்து வந்தவ தான் அப்படின்னு வந்து சொல்லும் போது அவர் எதுவுமே வந்து பேச மாட்டார். அந்த இடத்துல ஃப்ரெண்ட் அவங்களுடைய இதை ஆதங்கத்தை காமிப்பாங்க, நீங்கள் எதுவும் வந்து சௌகரியமாக பேசுறீங்க, இப்போ ஒரு ரூபாய்க்கு கால் நாக்கு கஷ்டப்படுறாள் தான் இவங்க, இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நவீன உலகத்துலேயும் நிறைய பேர் நாளோடைய சுற்றிருக்காங்க, அதனுடைய வருத்தத்தை இவங்க வந்து பிரதிபலிப்பாங்க. அப்படி காமிச்சு அப்புறம் ராத்திரி நேரத்தில் இவங்களுடைய தங்கச்சி டாலி என்ன பண்ணுவாங்கன்னா காசு எடுத்து வந்து கொடுப்பாங்க, கவர் இந்த புடி எடுத்துக்கோக்கா அப்படின்ட்டு அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு டாலி அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிப்பாங்க, இந்த மாதிரி நீ வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு வினோதமான வித்தியாசமான ஒரு ஆள், ஆனால் உங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு, நீ ரொம்ப பிரேவ் ஹானஸ்டான ஒரு ஆள், யாராக இருந்தாலும் வந்து அவங்களெல்லாம் பெருசாக நம்ப ஒரு மாதிரி வந்து நீ பிஹேவ் பண்ணுவேன், ஆனால் உன்ன மாதிரி நான் கிடையாது, நான் வந்து எங்கன்னா போய் மறைஞ்சிக்கணும்னு தான் நினைப்பேன், ஆனால் ஒரு அக்கா இல்லாத துயரத்தை நான் வந்து அனுபவித்தேன், என் லைஃப்பில் வந்து நீ எப்போவுமே என் கூட இல்லை, என்னை விட்டு நீ விலகியே தான் இருந்த, திடீர்னு ஒருத்தனை லவ் பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து கல்யாணம் பண்ணி எம்பையர் வந்து போயிருந்தேன், அந்த இடத்துல வேலைக்கு போயிருந்தேன், அங்கிருந்தாவது என்றைக்கு நான் வருவன் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு தான் நீ வரல, அதுக்கப்புறம் அவன் வந்து இறந்து அவர் இறந்து போனார் கம்பெனியும் க்ளோஸ் பண்ணா, அப்போயே வந்து வருவன் பார்த்தா அப்பயும் வரல, நீ ஆர்வி ஒன்று எடுத்துகிட்டு நீ சுற்றிட்டு இருக்கே, நீ இருக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்டால் அவங்க அக்கா வந்து இருக்க மாட்டாங்க, எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லைன்ற அது மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசை வாங்கி எடுத்துகிட்டு போய் அந்த வேனுக்கான ரிப்பேருக்கெல்லாம் செலவு பண்ணிவிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. போகும்போது ஒரு நோமேடை வந்து பார்ப்பாங்க, இன்னொரு ஆள் அவன் சின்ன பையன் தான் அவன், அவனும் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பான், அவன் வந்து அவனை பார்த்து அவனுக்கு போய் இவங்க சாண்ட்விச் எல்லாம் வச்சுருப்பாங்க அதை வந்து கொடுக்க பார்ப்பாங்க, அவன் வாங்கும்போதே பீர் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டால் சரி நீ சாண்ட்விச் எடுத்துக்கோ அதுக்கு எனக்கு பதில் எனக்கு பேர் கூட அப்படின்னு வந்து குடிக்க பார்ப்பாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு வாட்டி இவங்க ஒரு லைட்டர் வந்து அவனுக்கு இவங்க பயங்கரமாக தம் அடிப்பாங்க இவங்க ஃப்ரெண்டை. ஸோ அப்படி தம் அடிக்கும் போது ஏற்கனவே இவன் இவர் டேவிட் கூட பார்த்தீங்கன்னா தம்மெல்லாம் அடித்தவளோ உடம்பு நீ நல்லா பார்த்துக்கோ, உனக்கு வந்து இந்த அஸ்வகந்தா அப்படின்னு ஒரு இது மாதிரி இருக்கும் ஒரு வேறு மாதிரி, அது நீ வந்து பிடிச்சி வச்சா உங்களுக்கு டைஜஷனாலும் நல்லாயிருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட் வந்து அடங்க மாட்டாங்க, எப்பவுமே தம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி லைஃப் தான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வாழ்ந்துருக்கும்போது அவனும் வந்து உட்காந்துருப்பான், அந்த பையன் வந்து இப்போ லைட்டர் ஒன்று ஏற்கனவே ஒரு லைட்டர் வச்சிருந்தியா அது வச்சிருக்கியா அப்படின்னு வந்து அவங்க கேட்பாங்க. ஏற்கனவே பரிச்சயம் இந்த நோமேடுக்கும் இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி சந்திச்சிருக்காங்க, அவனுக்கு ஃப்ரெண்டு நல்லாவே தெரியும். அதெல்லாம் இப்போ நீ வச்சுட்டு இல்லை, நான் இன்னொரு லைட்டர் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அதை காமிப்பான். அதில் வேறு ஏதோ ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கா மாதிரி இருக்கும், இது என்னது இதுன்னு வந்து கேட்டால் இது வந்து டைனோசர் போன், உண்மையாகவே டைனோசர் போனா இல்லை அப்படி தான் எங்கே சொன்னாங்க அப்படின்னு வந்து ஜோக் மாதிரி சொல்லுவான். சரி உனக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்களான்னு வந்து இவங்க கேட்பாங்க. தெரிஞ்சுக்கணும்ல இன்னொரு நோமேடை பற்றி இருக்காங்க, அவங்கெல்லாம் இப்படி நீ இருக்கே அதை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால் அவன் அதை பற்றி பேச பேசணும், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது நான் போய் சொல்ல விரும்பல எனக்கு இருக்குது. அப்போ அவகிட்ட என்ன பண்ணுற, அவளை எப்படி கான்டாக்ட் பண்ணுறேன்னா அவர் இடத்துல வேலை செஞ்சுருக்கேன் நாங்கள் லெட்டர்லேயே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்ன உடனே
நீ கவிதெல்லாம் எழுதுவேன்னு வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கெல்லாம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நான் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேரேஜ் சின்ன வயசு, உன்னை விட நான் சின்ன வயசில் தான் வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அப்போது என் ஹஸ்பண்ட் அது கல்யாணம் இது சபதம் மாதிரி ஒன்று எடுப்பாங்களா, அப்போ நான் கவிதையே வந்து பாடியிருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு பாட்டெல்லாம் வந்து பாடி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திருப்தியாகவே இருக்காது, ஒரு மாதிரி அப்படியே வந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு டேவிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கே போயிடுவாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அவங்க பையனுக்கு வந்து மருமக வந்து குழந்தைலாம் பெற்றெடுத்து அவர் வந்து நல்லா ஜாலியாக தான் வந்து இருப்பார். நீ வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி உள்ளெல்லாம் இன்வைட் பண்ணுவார். உள்ளே போனோடனே எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பேரை பையன் தான் பிறந்திருக்கும் அவருக்கு. அப்போது ஃப்ரெண்ட் என்ன நோட் பண்ணுவாங்க, டேவிடோட அந்த ஆர்வி இருக்கு இல்லையா, ரீக்ரியேட்டட் வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிளோட டயரெல்லாம் வந்து ஃப்ளாட் டயராக இருக்கும். வண்டி யூஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் எப்பவுமே வந்து காற்றோடு இருக்கும். அது அப்படியே வந்து இதானவுடனே அவங்க அவர்கிட்டே கேட்பாங்க, என்ன நீ வந்து வண்டியெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா, திருப்பி நீ வந்து ஆர்வி நோமேடாக வரப்போகிறது இல்லையானா, நான் எப்போவுமே நினச்சது கிடையாது ஒரு ரூஃப் கீழே வந்து நான் இருப்பேன் அப்படின்ட்டு. பட் இப்போ என் சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் பேரை வேறு பார்த்துட்டேன், இங்கே இருக்கலாம்னு நானே முடிவு எடுத்துட்டேன், நீ கூட என் கூட இருக்கிறத தான் இரு அப்படின்னு வந்து கேட்பாரு. பட் இவங்களுக்கு அதில் வந்து பெருசாக விருப்பம் இருக்காது. ஆனால் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்காங்க, நீ வந்து தங்குன்னு தான் வந்து சொல்லுவார். இவங்களும் வந்து தங்கி பார்ப்பாங்க, அவர் கூடவே வந்து நார்மலாக வந்து சுற்றி பார்ப்பாங்க. அந்த அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வாத்து இருக்கும், கோழி இருக்கும், சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், அது கூடவே வந்து டைம் பண்ணிவிட்டு அதை நல்லா சாப்பிட்டு வந்து இருப்பாங்க. அந்த சமயத்தில் அவருடைய மருமக, இந்த டேவிடோட மருமக எமிலி அவருடைய பேர், அவங்க கூட வந்து சொல்லுவாங்க, எங்கள் மாமனாருக்கு வந்து உங்களை நல்லா பிடிக்கும், நல்ல மனுஷன்தான் அவர், உங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டு நீங்கள் இங்கே தங்கிடலாமே, நீங்கள் வந்து வெளில போகணும்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்வாங்க. அவள் வந்து அதை லிசன் பண்ணிப்பாள். லிசன் பண்ணிவிட்டு அவள் கம்பெனியில் இருந்த விஷயம்லாம் வந்து சொல்லுவாள், எப்படி வந்து அவள் லைஃப் இருந்துச்சு அந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் என்ன பண்ணுவாள், திடீர்னு அங்கேருந்து வந்து கிளம்பிடுவாங்க இந்த ஃப்ரெண்டை. ஸோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும் போது அந்த டெசர்ட் கேதரிங் ஒன்று இருக்குல்ல, எவ்ரி இயர் வந்து பண்ணுவாங்களே, பாப் வெல்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போவாங்க. அந்த ஸ்பாட்டு போனால் அவர் வந்து பாப் வெல்ஸ் வந்து இருப்பார், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஸ்வாங்கி வந்து இறந்து போன விஷயம் அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் ஸ்வாங்கி வந்து அங்கே ஒரு மெமரி கலெக்ட் பண்ண அந்த இடத்துக்கு வந்து நான் போகிறேன் அப்படிலாம் வந்து சொல்லி போனாங்க இல்லையா, அது வீடியோ வேறு அமைச்சிருந்தாங்க ஃப்ரெண்டுக்கு. அது இறந்த விஷயம் அங்கே போனவுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்வாங்கியும் வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டும் ஸ்வாங்கியும் ஒன்றா இருக்கும்போது, நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய ஃபோட்டோலாம் வச்சு நெருப்புலலாம் வந்து கல் போடுவாங்களே என் ஃப்ரெண்ட்ஸு, அது ஒரு சடங்கு மாதிரி, அவங்க வந்து நம்ம கூடவே இருக்காங்கன்ற ஒரு இது மாதிரி நெருப்பெல்லாம் மூட்டி அது மேலே கல் போடுவாங்களாம், அதெல்லாம் எனக்கு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் வந்து சோகமாக பேசியிருப்பாங்க. அதை இப்போ பண்ணிட்டு இருப்பாங்க. இவ ஃப்ரெண்ட் வந்து அதை பார்த்துட்ருப்பா, எல்லாம் கல்லெல்லாம் போடுவாங்க, போட்டோன்னே அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து பாப் வில்ஸ் வந்து பேசுவார். பாப் வில்ஸும் சரி ஃப்ரெண்டும் சரி ரெண்டு பேரும் பேச்சு கொடுப்பாங்க. அப்போது ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டுக்கு வந்து யாரும் கிடையாது, எனக்கு எல்லாரும் இருந்தாங்க, இருந்தாலும் நான் அவங்களெல்லாம் விட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்தேன், ஏன்னா நான் இல்லைனா அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரில, அதனால நான் அவர் கூடவே தங்கிட்டேன், திடீர்னு அவர் போயிட்டாரு, அவருக்கு வேறு பயங்கர பெயினாக இருந்து உடம்பு முடியாமல் இருந்துச்சு, என்னை விட்டு போயிட்டார், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் எங்கள் அப்பாவே என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஞாபகப்படுத்திட்டே இருந்தால் அது நம்ம கூடவே வாழுதுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்னவோ இந்த அம்மா வந்து யார் கூடயே வந்து நெருங்க முடியல, அவங்க ஹஸ்பண்ட் தான் மனசில் சுமந்துருக்காங்க. டேவிட்னா தான் டீசெண்டாக பழகினா கூட, அந்த வயசாக இருந்தால் கூட அவர் கூட கூட இவங்களால் க்ளோஸாக இருக்க முடியல, அவங்க ஹஸ்பண்டை சுமந்துட்டு இருக்காங்க. அப்போ அது வாழுதுன்னு தானே அர்த்தம், அதுவும் அவங்க வீடுன்றது அவங்க வண்டியே தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கலாக அந்த ஹவுஸ் தான் இல்லையே தவிர வீடுன்றது அவங்களுக்கு இருக்குது மனசில், அவங்க ஹஸ்பண்டை சுமந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து போயிட்டே இருக்காங்க கடைசி காலன்றதுனால அப்படின்னு அவங்க பேசுவாங்க. பாப் வில்ஸும் அவருடைய கஷ்டத்தை வந்து சொல்லுவார், எனக்கு ஒரு பையன் இருந்தான், ஆக்சுவலாக அவன் இப்போ இருந்தால் 33 34 வயசும் இருக்கும், அவனுடைய பர்த்டே இப்போ, அவன் எனக்கு முன்னாடி இறந்துட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டான். சூசைட் பண்ணதுக்கப்புறம் உன் பையன் இருந்துட்டான், இருந்தாலும் நான் வாழ்ந்துட்டுனே இருக்கேனே, அவன் இறந்து நான் இருக்கணேன்ற அந்த கில்ட் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை போக்கணுன்றதுக்காக தான் சரி நிறைய ஆர்விஸ் இருப்பாங்க, நாடோடி மாதிரி சுற்றிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயம் செய்யணும்னு தான் அதை வந்து செஞ்சுட்ருக்கேன், அப்போயாவது எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது. இன்னொன்று, யாராக இருந்தாலும் நம்மளுடைய அந்த நோமேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குட் பையே வந்து சொல்ல மாட்டாங்க, ஃபைனல் குட் பையே, அது காரணம் இருக்குது. நான் ஏன் அந்த ஃபைனல் குட் பை சொல்ல மாட்டேன்னா, நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம நாடோடிகள் ஒரு இடமா இருக்க போகிறதில்ல, அவங்க பார்க்கக்கூடிய ஆட்களை வந்து இன்னொரு நாள் நம்ம வந்து மீட் பண்ணலாம், வேற எங்கன்னா ஒரு வருஷம் கழித்து மீட் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழித்து மீட் பண்ணலாம். ஸோ சியூ ஆன் த ரோடுன்னு தான் நான் வந்து சொல்கிறது, நம்ம கூட சொல்லுவோம்ல போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம், போங்கன்னு சொல்ல மாட்டோம், போயிட்டு வாங்க நம்ம வந்து மீட் பண்ணுற மாதிரி அந்த மனுஷன் அவருடைய மனசில் இருக்கிறத சொல்லுவார். சியூ ஆன் த ரோடுன்னு தான் சொல்லுவோம், உன் ஹஸ்பண்ட் கூட நினச்சி நீ வந்து வருத்தப்படாத, நீ வந்து இன்கேஸ் இவங்க இறந்துட்டா கூட அவங்க அந்த பாதையில் போகும்போது என்றைக்காவது அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க வந்து மீட் பண்ண தான் போகிறாங்க, அதை நினச்சி வருது, நானும் என் பையனை மீட் பண்ண போகிறேன். ஸோ சீயும் அந்த ரோடுன்னு அவர் வந்து சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் இவங்க மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்து வேனை ஓட்டிகிட்டு போவாங்க. ஏற்கனவே அவங்க வந்து எம்பையரில் இருந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டில் சில பிலாங்கிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு வேர்ஹவுஸ் அந்த ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஷட்டர்லாம், அதில் இருக்கிற மொத்தத்தையும் வந்து ஏற்கனவே ஒரு ஆளுக்கு வந்து கடன் உங்களுக்கு கடன் போட்டிருக்கேன் காசு கொடுத்தாங்களே, அது எல்லாத்தையும் அவருக்கே வந்து கொடுத்துருவாங்க. இதில் எதுவுமே உனக்கு தேவையில்லையாமா, உனக்கு ஞாபகத்துக்கு அப்படின்னு கேட்டால் எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஒரு விஷயம் கூட தேவையில்லைன்னு வந்து சொல்லுவாங்க. அவ்வளோதான், எதுவுமே தேவையில்லை அவங்களுக்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட இருந்த இடம், அந்த கம்பெனியை யூஎஸ் ஜிப்சம் இருந்த இடம், நம்மலாம் போவோம், நம்ம என்ன தான் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம்
இப்போ நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கிராமத்துக்கு வரும்போது ஒரு சின்ன வீட்டில் வந்து இருந்தோம். இப்போ அந்த வீடு கிராஸ் பண்ணும்போது நான் பார்ப்பேன்ல, ஸோ அந்த மாதிரி தான் அந்த அம்மா வந்து அவங்க இருந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு மறுபடியும் அவங்க வண்டி எடுத்துகிட்டு இன்னொரு ஊருக்கான டிராவல் வந்து எடுத்து போயிட்டே இருப்பாங்க. அதோடு அந்த படம் வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். படம் முடியும் போதும் இப்போ இதுக்கப்புறம் ஊ ஹேட் டு டிபார்ட், ஸோ இதுக்கப்புறம் யாருன்னா இங்கிருந்து எந்த போகணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறது இதுதான் சி ஓ அந்த ரோடு அப்படின்னு தான் வந்து படத்தை முடிப்பாங்க. ஸோ இங்கேருந்து அது போகிறவங்கனா படத்தை பார்த்துட்டு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த உலகத்தை விட்டு போகிறவங்களா இருக்கட்டும், எங்கே வந்து போகிறவங்க இங்கேருந்து வெளியில் போகிறவங்க டிபார்ச்சர் போகிறவங்களுக்கு சிஓ அந்த அதர் சிஓ அந்த ரோடு அப்படின்னு வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க படத்தை. இது நான் சிங்கிள் டேக்கில் நான் ரேட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.